ஷலோம், பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக அமர்ந்திருக்கிறவங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையும் இருக்க வேண்டிய ஆயத்தங்களும் என்கிற தலைப்பில் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் இதற்கு ஆதாரமாக வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதனுடைய 20 வசனத்தை நாம் வாசிப்போமாக. இந்த வசனத்தை ஆதாரமாக வைத்து தான் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதனுடைய 20 வசனத்தை வாசிப்போமாக. இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிற நம்முடைய ஆண்டவருக்கு ஆமேன், கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று சொல்லக்கூடிய இடத்தில் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவர் சீக்கிரமாய் வருகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். பட் நாம் அவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா என்பதை நாம் நிதானிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆயத்தம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். நம்முடைய அருமை ஆண்டவர் யேசுவா, ஆண்டவராகிய இயேசு மனிதனாய் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே நாம் ஆயத்தப்பட வேண்டிய விதத்தை ஒரு 3 வார்த்தைகளில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். அவரும் சொல்லுகிறார், அதாவது ஆண்டவராகிய இயேசு, அதற்கு பின்பு அப்போஸ்தலனாகிய யோவான், அடுத்து அப்போஸ்தலனாகிய பவுல், இவங்க 3 பேருமே ஒவ்வொரு வார்த்தைகளை நாம் ஆயத்தப்படுவதற்கென்று ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார்கள். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய ஆண்டவராகிய யெஷுவாவும் சொல்லி இருக்கிறார் ஒரு வார்த்தையை. அடுத்தது அப்போஸ்தலனாகிய யோவான் மூலமாக அவர் சொல்லி இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் படிக்க போறோம். அடுத்து அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக இன்னொரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார். இப்போ இந்த கொரோனாவினால நம்ம எல்லாம் ஊரடங்குல இருக்கோம். இதனுடைய ஆரம்பத்தில், இது தொடங்கின அந்த நேரத்தில் 3 முக்கியமான வார்த்தைகளை நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அறிவித்தார்கள். ஞாபகம் இருக்கிறதா? 3 வார்த்தை. அந்த வார்த்தை திரும்ப 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 டிவியில் நிறைய சேனல்ஸில் அநேக இந்த கொரோனா விழிப்புணர்வு பாடல்கள் எல்லாம் அந்த வார்த்தை திரும்ப திரும்ப அது வந்தது. அவருடைய குரல்லையே அதை போட்டாங்க. என்ன சொன்னார்? விழித்திரு, விலகி இரு, வீட்டிலேயே இரு. அழகாக காயின் பண்ணி 3 வார்த்தை. விழித்திரு, விலகி இரு, வீட்டிலேயே இரு. மிகவும் அழகாக இந்த வார்த்தைகளை அவர் சொன்னார். இதே போல நம்முடைய அருமை இரட்சகர் யெஷுவா அவரும் அவருடைய அப்போஸ்தலர்களும் சொன்ன வார்த்தைகள் நமக்கு என்றைக்குமே மனதில் நீங்காத விதத்தில் இருக்கக்கூடியதான ஒரு 3 வார்த்தைகளை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது என்ன அந்த வார்த்தை அப்படின்னா, கர்த்தருக்கு மகிமை. முதலாவதாக நம்முடைய ஆண்டவர் யெஷுவா சொன்ன வார்த்தை, நம்முடைய ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தையை மத்தேயு 24 அதிகாரத்தினுடைய 42 வசனத்தில் நாம் படிக்கலாம். மத்தேயு 24 அதிகாரம் அதனுடைய 42 வசனத்தை படிக்கும்போது அவர் சொல்றார், பாருங்க வாசியுங்கள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று, இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால், நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். நம்முடைய ஆண்டவர் யெஷுவா சொல்லுகிற வார்த்தை வருகைக்கு எப்படி ஆயத்தப்பட வேண்டுமாம்? விழித்திருங்க, விழிப்புணர்வா இருங்க. எப்போதுமே நமக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப விழிப்புணர்வு, விழித்திருங்கள். அவருடைய வருகையின் நாள் எப்பொழுது வேண்டுமானாலும் இருக்கலாம். எக்கால சத்தம் நம்முடைய காதுகளில் எப்போதும் வேண்டுமானாலும் கேட்கக்கூடும். ஆகவே அசதியா இருந்துடாதீங்க, கவலையினமா இருந்துடாதீங்க, விழிப்பாயிருங்கள். குறிப்பாக நாம் பெற்றிருக்கிறோமே ரட்சிப்பு, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரே இந்த விலை மதிக்க முடியாத ரட்சிப்பு, அதை குறித்து நமக்கு ஒரு அக்கறை, ஒரு விழிப்புணர்வு நமக்கு இருக்க வேண்டும். 1 பேதுரு எபிரேயர் 2 அதிகாரம்
அதனுடைய 4-5 வசனங்களை படிக்கும்போது, எபிரேயர் 2 அதனுடைய 4-5 வசனங்களை வாசிப்போமாக. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்தும் இருக்கிற தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பு சாதாரண ரட்சிப்பு இல்ல, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. தேவன் நமக்கு தந்த ரட்சிப்பை போல ஒரு விலை மதிக்க முடியாத ஒன்று இந்த உலகத்துல ஒன்றுமே கிடையாது. அந்த ரட்சிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால், நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம், தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம். ஆகவே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறதான இந்த ரட்சிப்பை குறித்து நாம் ரொம்ப விழிப்பா இருக்கணும், ரொம்ப அக்கறையா இருக்கணும். இந்த ரட்சிப்பிலே நாம் வளர்கிறோமா? இந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வளர்கிறோமா? அல்லது இந்த தேவன் கொடுத்த ரட்சிப்பில் நாம் படிப்படியாக நாம் குறைந்து கொண்டிருக்கிறோமா? ரட்சிப்பு வளர்கிறதா? ஏதோ நாங்கள் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டோம் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லிக்கொண்டே நாம் போய்கொண்டிருக்க கூடாது. இந்த ரட்சிப்பிலே நாம் வளர வேண்டும். ஏனென்றால் எப்படியாவது இந்த ரட்சிப்பை நம்மளை வந்து இழக்க வச்சிருந்ததுக்காக சாத்தான் ஒரு பக்கத்தில் பயங்கரமாக கிரியேட் செய்கிறான். 1 பேதுரு 5 அதனுடைய 7-8 வசனங்களை நீங்கள் படித்தால் அங்கே சொல்லியிருக்கு பாருங்க, நம்ம ஏன் விழிப்பா இருக்கணும்? இந்த ரட்சிப்பை நம்மை விட்டு எடுத்து போடும்படியாக சாத்தான் அவன் பயங்கரமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறான். வாசியுங்கள், 1 பேதுரு 5:8 படிங்க. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அவன் ஒரு பக்கத்துல நம்முடைய ரட்சிப்பை நாம் இழக்கக்கூடிய விதத்துல எதையாவது செய்வதற்கு வகை தேடி சுற்றித் திரிகிறான். அதனால விழித்திருங்கள், விழித்திருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் யேசுவா வரும்போது அவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு விழிப்பு நமக்கு அவசியம், ஒரு எச்சரிக்கை நமக்கு அவசியம். அசதியா இல்லாமல் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது நமக்கு அவசியம். ஆகவே விழித்திருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் 16:15 படிக்கும்போது அங்க அவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க, காத்துக்கொள். இங்க விழித்திருன்னு படிக்கிறோம். இதே நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு யோவான் மூலமாக நமக்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 16:15 வசனத்தை போது வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 16:15, இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மனம் காணப்படத்தக்கதாக, தன் மானம் காணப்படாத, அதாவது அங்க வெளிப்படுத்தல் 16:15, இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக, தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு, நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக்கொண்டு வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். அப்ப ரெண்டாவது நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டிய அனுபவம் என்னன்னா, காத்துக்கொள், காத்துக்கொள்ளுங்கள். எதை? ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஆவிக்குரிய வஸ்திரங்களை நாம் காத்து கொள்ள வேண்டுமா? ஆண்டவர் நமக்கு ஆவிக்குரிய வஸ்திரங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறாரு. இந்த ஆவிக்குரிய வஸ்திரங்களை நாம் இழந்து விடாதபடிக்கு நாம் அதை காத்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய வஸ்திரத்தை காத்துக்கொள்ளணும். முதல்ல நம்மளை நம்ம பெற்ற ரட்சிப்பை நாம் இழந்து விடாதபடிக்கு சாத்தான் அநேக தந்திரங்கள் செய்கிறபடினால நாம் விழித்திருக்க வேண்டும். ரெண்டாவது நம்முடைய ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் இழந்து விடாதபடிக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும்? நாம் வந்து கவனமா இருக்கணும். சோ வஸ்திரங்களை காத்துக்கொள்ள வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும்.
நல்லா கவனிங்க, ஏசாயா 61:10 படிக்கும்போது ஆண்டவர் நமக்கு சில ஆவிக்குரிய வஸ்திரங்களை தந்திருக்கிறார். ஏசாயா 61:10 அதனுடைய 10வது வசனத்தை படிக்கும்போது வாசியுங்கள். ஏசாயா 61:10 கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது, களி கூறுகிறது, மனவாளன் ஆபரணங்களினாலும் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கு, மனவாட்டி நகைகளினாலும் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கு ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி, ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி, நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார், நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். அப்படியானால் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ரட்சிப்பு அது ஒரு ஆவிக்குரிய வஸ்திரம். அடுத்து தேவன் நமக்கு தந்திருக்கிற நீதி, இது ஞானஸ்தானத்திலிருந்து தொடங்குது. நமக்கு தேவன் தந்திருக்கிறாரே நீதியின் அனுபவம், நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம் பாருங்க, அது ஒரு வஸ்திரம். இது ஞானஸ்தானத்திலிருந்து துவங்குகிறது. மூன்றாவது, அதே ஏசாயா 61:3 மூன்றாவது வசனத்தை படிக்கும் போது, ஏசாயா 61:3 வாசிப்போமாக. சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும். மூணாவது துதியின் உடை. தேவன் நமக்கு தந்திருக்கிற துதியின் அனுபவம் இருக்கிறதே, அது ஒரு வஸ்திரம். அப்போ தேவன் கொடுத்த ரட்சிப்பு ஒரு வஸ்திரம், ஆண்டவர் தந்திருக்கிற நீதி, நம்ம பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் முழுகி ஞானஸ்தானம் பெற்றதிலிருந்து நமக்குள்ள அந்த நீதி உண்டாகிறது, நாம் நீதிமான் ஆக்கப்படுகிறோம், அந்த நீதி அது ஒரு வஸ்திரம். அடுத்த ஆண்டவரை துதிக்கிற துதி இருக்கிறதே, பரிசுத்தாவியினால் நிறைந்து ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் என்று சொல்லி நாம் ஆண்டவரை துதிக்கிறோம் அல்லவா, அது ஒரு வஸ்திரம். அது மட்டுமல்ல, கர்த்தருக்கு மகிமை. சங்கீதம் 45 அதனுடைய 13வது வசனத்தை படிக்கும்போது, சங்கீதம் 45 அதனுடைய 13வது வசனத்தை வாசித்தால், ராஜகுமாரத்தி உள்ளான பூரண மகிமை உள்ளவள், உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை பொற்சரிகையாய், இங்கே அவளுடைய உடை வந்து பொற்சரிகையாயிருக்கிறது. அப்ப ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற பொற்சரிகை, இந்த பொற்சரிகை என்று சொல்லுவது இதுவும் ஒரு வஸ்திரம். பொற்சரிகை என்றால் பொன் என்றாலே விசுவாசத்தை காண்பிக்கிறது. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற விசுவாச வாழ்க்கை இருக்கிறதே, கர்த்தரையே நம்பி நம்முடைய தேவைகள் எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் கையையே எதிர்பார்த்து வாழ்கிற அந்த வாழ்க்கை இருக்கிறது பாருங்க, அது விசுவாச வாழ்க்கை, அது ஒரு வஸ்திரம். விசுவாச ஜீவிய ஒரு வஸ்திரம். அது மட்டும் இல்ல, அங்க பொற்சரிகை இருப்பது மட்டுமல்ல, அடுத்து ஒரு வஸ்திரம் கூடவே இருக்கு பாருங்க, வாசியுங்கள். பொற்சரிகையும் 14வது வசனம், சித்திரை தையலாடை தரித்தவளாய், சித்திர தையலாடை தரித்தவளாய், அதாவது பாடுகளின் மூலமாக அலங்கரிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை. அநேக பாடுகள் வழியாக, அநேக உபத்திரவங்கள் வழியாக, எப்படி அந்த சித்திர தையலாடைய அந்த ஊசியினால குத்தி குத்தி அதில் அதில் வந்து அந்த அழகு, அந்த அழகை உண்டாக்குவது போல, டிசைன்ஸ் எல்லாம் உண்டாக்கப்படுவது போல, அநேக பாடுகள் உபத்திரவங்கள் வழியாக, அநேக குத்தப்படுகிற சூழ்நிலைகள் வழியாக நாம் அலங்கரிக்கப்படுகிறோம். நம்முடைய குணங்கள் மாறுகிறது, நமக்குள்ள ஒரு மெச்சூரிட்டி வருகிறது, நமக்குள்ள இருக்கிற நிறைய கடினத்தன்மைகள் எல்லாம் வெளியேறுகிறது. அது ஒரு வஸ்திரம், பாடுகளினால் அலங்கரிக்கப்படுகிறதான வஸ்திரம். ஸோ இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும், இது இருக்கணும். அது மட்டும் இல்லை, நம் வேதத்தில் படிக்கும்போது, வேதத்தில் படிக்கும்போது அடுத்த ஒரு வஸ்திரத்தை பற்றி படிக்கிறோம். 6வது வஸ்திரத்தை
வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் 18 வசனத்தில் படிக்கிறோம். அது என்ன வஸ்திரம்? வெண்வஸ்திரம். வாசியுங்கள் வெளிப்படுத்தின 3 அதிகாரம் 18 வசனம். நான் ஐஸ்வர்யன் நான் ஆகும்படிக்கு, நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடம்பிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்தி கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களை. இங்கே சொல்லப்பட்ட இந்த வெண்வஸ்திரம் என்பது என்ன? பரிசுத்த வாழ்க்கை, பரிசுத்த ஜீவியம், பரிசுத்த வாழ்க்கை, அது ஒரு வஸ்திரமாக இருக்கிறது. பரிசுத்த ஜீவி ஒரு வஸ்திரம். அப்போ ஆண்டவர் இந்த வஸ்திரத்தை கொடுக்கிறாரு. 7வது ஒரு வஸ்திரம் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம் அதனுடைய 7-8 வசனங்களை படித்தால் அங்கே ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது என்று சொல்லி நாம் படிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் அதனுடைய 7-8 வசனங்களை வாசிப்போமாக. சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோ, அவருக்கு துதி செலுத்த கடவோ, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. இங்கே சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் என்று படிக்கிறோம். அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே, பரிசுத்தவானுடைய நீதிகளே. அங்க ஒரு நீதியை பார்த்தோம், நீதியின் சால்வை. ஆனா இங்கே சொல்லப்பட்ட நீதி என்பது என்ன? அப்படியே ஆண்டவர் யெஷுவாவையே நீதியாக தரித்துக் கொள்ளுகிற அனுபவம். சோ 7வது வஸ்திரம் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம், அது என்ன? அவரையே நம்முடைய ஆடையாக தரித்து கொள்ளுகிறதான அனுபவமாக இருக்கிறது. இப்படி ஆண்டவர் தந்திருக்கிற இந்த 7 வஸ்திரங்களையும் அங்க போட்டிருக்க, வெளிப்படுத்தல போட்டிருக்கு இல்லையா, காத்துக்கொள்ள வேண்டுமாம். தேவன் நமக்கு தந்திருக்கிறதான இந்த 7 வஸ்திரங்களை, வெளிப்படுத்தல் 16:15 நம்ம படித்தோமே, வஸ்திரங்களை காத்துக்கொள்ளு சொல்லும் போது நாம் வருகையில போவதற்கு இந்த 7 வஸ்திரங்களையும் காத்துக்கொள்ள வேண்டும். நல்லா கவனிங்க. உன்னத பாட்டு 5வது அதிகாரத்தில் நேசர் வந்து என்ன செய்யறார்னா, கதவை தட்டுகிறார். என் சகோதரியே, என் மனவாளியே, கதவை திற என்று சொல்லி அவர் கதவை தட்டுகிறார். அப்படி கதவை தட்டும் போது பாத்தீங்கன்னா, இவன் வந்து திறக்க மாட்டேங்கிறான். கதவை திற என்று சொல்லி அவர் தட்டுகிறார், நேசர் தட்டுகிறார். ஆனா அவர் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு? கதவை திறக்க மாட்டேங்கிறார். வாசிங்க முதல் வசனத்திலிருந்து, உன்னத பாட்டு 5வது அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்திலிருந்து வாசிப்போமாக. என் சகோதரியே, என் மனவாளியே, நான் என் தோட்டத்தில் வந்தேன், என் வெள்ளை போளத்தையும் என் கந்த வர்க்கங்களையும் சேர்த்தேன். இப்படிலாம் சொல்லிட்டு 3வது வசனம் பாருங்க. 3வது வசனம், என் வஸ்திரங்களை கலற்றி போட்டேன். 2வது வசனம், ரெண்டு, நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, பாருங்க அவர் கூப்பிடுறாரு, என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற, என் தலை பணியினாலும், என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறதென்றார். எங்களுக்கு ஒரு மாமா இருக்கிறார். அவர் இந்த உன்னதப்பாட்டு 5வது அதிகாரத்தில் இருக்கிற இந்த வசனங்களை அவர் பாடலாகவே கம்போஸ் பண்ணி பாடியிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. இந்த இடத்துல இந்த வசனத்தை நம்ம படிக்கும் போது அதை நான் நினைவு கூறுகிறேன். நம்ம எல்லாருமாக, என் சகோதரியே, என் மனவாளியே,
கதவை தட்டி தட்டி பார்க்கிறார, அவர் திறக்க மாட்டேங்கிறார். யோசிச்சு பாருங்க, நம்மில் யாராவது இப்படி ஒரு சூழல் வந்தா, சகோதரர்மார்கள் யோசிச்சு பாருங்க, நீங்க வெளியே நிக்கிறீங்க, நல்லா கவனிங்க, அங்க போட்டிருக்கு என் தலை பணியினாலும் என் தலைமயிறு பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். இரவில், அதாவது இரவெல்லாம் பாத்தீங்கன்னா மழை பெய்திருக்கிறது, மழை தூறல், இந்த மழை தூறல்ல நனைஞ்சிருக்கிறாரு. அப்போ இரவெல்லாம் தட்டி கொண்டே இருக்கிறார். இஸ்ரேல் தேசத்துல இரவுல மழை பெய்யும், அதிகாலை நேரம் வரும்போது பனி பெய்யும். அப்போ இரவெல்லாம் தட்டி கொண்டிருக்கிறார், இரவெல்லாம் தட்டிட்டு, இரவெல்லாம் தட்டிட்டு அதிகாலை நேரத்துல மழை முடிந்து பனி பெய்கிறது. அப்ப இரவுல இருந்து அதிகாலை நேரம் வரைக்கும் தட்டிக்கிட்டே இருக்க, இவா என்ன சொல்லிட்டு இருக்கா, நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, என் நேசரின் சத்தத்தை நான் கேட்டேன், ஆனா கதவை தொடங்க மாட்டேங்கிறார். இந்த நிலைமையில நம்ம இருந்திருந்தா இப்படி கூப்பிடுவோமா, என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமையே, கதவை தர, அப்படி சொல்லுவோமா நம்ம? நம்ம என்ன சொல்லுவோம், விளங்காதவளே, ஏன் உருப்படாதவளே, கனவை தர, அறிவு கட்டவளே, இப்படிதான் நம்ம சொல்லுவோம். நானா இருந்தால் இப்படிதான் சொல்லுவேன். சோத்திர, நம்ம யாரா இருந்தாலும் அப்படிதாங்க சொல்லுவோம், அப்படிதான் சொல்லுவோம். நேசிக்கிற மனைவி தான், ஆனா இரவெல்லாம் அப்படி வெளியே நிக்க வச்சுட்டு கதவை திறக்கலன்னா எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், யோசிச்சு பாருங்க. எங்க வீட்டுல நாங்க இந்த பழைய வீடு, இப்போ கத்திருக்கிற மேல ஒரு வீட்டு ஆண்டவர் தந்திருக்கிறார். சோ பழைய வீட்டுல இருக்கும்போது, இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துல இந்த பழைய வீட்டில் இருக்கும்போது எங்களுக்கு வந்து வீடு உள்ளே இருக்கு, ரெஸ்ட் ரூம் போகணும்னா வெளியே தான் வரணும். சில நேரங்கள் என்ன ஆயிருந்தா ஒரு 3 மணிக்கெல்லாம் நான் வந்து ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக வெளியே வருவேன். என்னுடைய மனைவி அந்த டைமில் எழும்பிடுவாங்க, வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்துட்டு நான் அங்கே ரெஸ்ட் ரூமில் இருக்கிறேன்னே தெரியாமல் என்ன பண்ணிடுவாங்கன்னா கதவை மூடிட்டு லாக் பண்ணிட்டு போய் தூங்கிடுவாங்க. நான் அங்கேருந்து வருவேன், வந்தால் கதவு வந்து உள்ளே லாக் ஆகிருக்கும். எனக்கு அப்போ வரும் பாருங்க டென்ஷன், அடாடாடாடா, அந்த டென்ஷனுக்கு அளவே கிடையாது. மண்டையில் மூளை இருக்கா உனக்கு? அந்த அதிகாலை நேரத்தில் நான் அப்படி தான் கேட்பேன். ஆனால் இங்கே நேசர், நம்முடைய அருமை நேசர், அவர் என்ன சொல்றார் பாருங்க, என் சகோதரியே, என் பிரியமே, அருமை நேசர் அவர், எத்தனை அன்புள்ள நேசர் அவர். சரி, இத்தனை நான் ஏன் சொல்ல வந்தேன் தெரியுமா, இவ ஏன் இவ்வளவு சத்தம் கேட்குது, இரவெல்லாம் தட்டுறாரு, இவ ஏன் கதவை திறக்கல தெரியுமா? இதற்குரிய பதில் அடுத்த வசனத்துல இருக்கு, 3 வசனத்தை பாருங்க. அந்த அம்மா சொல்லுது, உள்ள இருக்கிற அம்மா சொல்லுது, இவர் வெளியே நின்று கதவை தட்டிக்கிட்டு இருக்காரு, வெளியே நின்றுக்கிட்டு, ஐயோ இரவெல்லாம் என் தலை நனைஞ்சிருச்சு, பனி அதிகாலை பெய்த பனியினால நான் என்னுடைய தலையெல்லாம் நனைஞ்சிருச்சு, கதவை திறமா அப்படின்னு அவர் கெஞ்சுகிறார். ஏக்க பெருமூச்சு விட்டு ஆவலோடு கூப்பிடுறார். ஆனா இவன் என்ன சொல்றா, 4வது வசனம் பாருங்க, 3வது வசனம், உன்னதப்பாட்டு 5:3, என் வஸ்திரங்களை கலட்டி போட்டு, ஏன் இவ கதவை திறக்கலையா, என் வஸ்திரங்களை என்ன செஞ்சிட்டேன், கலட்டி போட்டுட்டேன்.
என்னுடைய வசனங்களை கடட்டி போட்டேன், எப்படி அதை திரும்ப உடுப்பேன், என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்ப அழுக்காக்குவேன் சொல்றா பாருங்க. என் வஸ்திரங்களை கடட்டி போட்டேன். அப்ப இருந்து நமக்கு என்ன தெரியுது, இருந்து நம்ம என்ன விளங்கி கொள்கிறோம், யார் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற, இப்ப நம்ம படித்தோமே இந்த ஏழு விதமான வஸ்திரங்கள், இந்த ஏழு விதமான வஸ்திரங்களை யார் காத்துக்கொள்ளவில்லையோ, யார் இந்த வஸ்திரத்தை காத்துக்கொள்வதில் கவனமா இல்லையோ, அவர்களுக்கு நேசர் வந்து கதவை தட்டினாலும் இவங்க சத்தம் இவங்களுக்கு கேட்டாலும் அவங்களுக்கு கதவை திறக்க மனது வராது, கதவை திறக்க வேண்டும் என்கிற உணர்வு வராது. யோசிச்சு பாருங்க, எத்தனையோ நேரத்தில் ஆண்டவர் அதிகாலை நேரத்தில் எழுப்பி அநேக நேரங்களை எழும்பாமல் போகிறாங்களே, நம்ம சொல்கிறோம் எழுப்புனாருங்க என்ன, ஆனால் நான் எழும்பலை, என்ன தெரியுமா வேற்றே, ஏன் தெரியுமா எழும்பலை, விஷயம் எங்கே இருக்குது தெரியுமா, நீ வஸ்திரத்தை என்ன செய்யலை, காத்துக்கொள்ளவில்லை, உன் வஸ்திரத்தில் ஏதோ ஒன்று பிரச்சனையில் இருக்கு. இல்லாவிட்டால் அவருடைய சத்தம் நம்ம கேட்கும், கேட்டவுடனே கதவை திறக்கணும், ஐயோ என் நேசர் வெளியே நிற்கிறாரே, அவர் என்னோடலாம் இருக்கணும், வெளியே நிற்கிறாரே. ஆகவே அருமையானவர்களே, ஆண்டவரை கதவை தட்ட விடக்கூடாதுங்க. அவர் வெளியே நின்று கதவை தட்டிட்டு இருக்கக்கூடிய நிலைமை இருக்கக்கூடாது. இத்தனை காலங்களாக ஒரு 20 ஆண்டுகளாக 2000s வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க, ஆண்டவர் சபைகளுக்கெல்லாம் வெளியே தான் நிற்கிறார். ஏன்னா வசனங்களை விட்டுட்டாங்க, ஆடல் பாடல் கொண்டாட்டம் எல்லாம் இருந்துச்சு, பயங்கர எழுப்புதல் பிரசங்கம்லாம் இருந்துச்சு, ஆனால் அந்த காத்துக்கொள்ள வேண்டிய வசனங்களை காத்துக்கொள்ளவில்லை. ஆனால் என் பிரியமே ரூபவதியே அப்படின்னு தட்டிக்கிட்டே இருந்தார். ஆனால் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா, நான் அப்புறமா கதவை திறந்தேன், ஆனால் நேசர் போய்விட்டார். ஒரு லெவலுக்கு அப்புறம் அவர் போயிடுவார், அவர் அங்கே இருக்க மாட்டார். அவர் வந்து யாரையும் கட்டாயப்படுத்தி அதெல்லாம் செய்கிறது போயிடுவார். அவர் ரொம்ப ஜென்டில், போய்விடுவார். அதுக்கப்புறம் நம்ம இவங்க தான் தேடி போகணும். அருமையானவர்களே, சொங்கி நம்ம படிக்கிறோம், வஸ்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டும். வஸ்திரத்தை காத்துக்கொள்ளாவிட்டால் இப்படி தான் நிலைமை இருக்கும். அவர் கதவை தட்டுவார், கதவை திறக்க மனசு இருக்காது. நான் எப்படி சாக்குப்போக்குகளை, இவன் எப்படி சாக்குப்போக்கு சொல்கிறா பாருங்கள், அந்த மாதிரி சாக்குப்போக்குகளை சொல்லி கொண்டு இருப்போம். அருமையானவர்களே, வஸ்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, மூன்றாவதாக நம்ம படித்துக் கொள்கிற காரியம் என்னவென்றால், ஒன்று விழித்திருங்கள், ரெண்டாவது காத்துக்கொள்ளுங்கள், மூன்றாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன, அணிந்து கொள்ள வேண்டுமா. எதை அணிந்து கொள்ள வேண்டும், எதை அணிந்து கொள்வது, அதை பற்றி நம்ம எங்க படிக்கிறோம் அப்படின்னா, கர்த்தருக்கு மகிமை, எபேசியர் 6வது அதிகாரத்தில் அதனுடைய 12-13 வசனங்களையும் நாம் படிக்கிறோம். 12வது வசனம் வாசிங்க, எபேசியர் 6 அதனுடைய 12வது வசனம், எபேசியர் 6வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிப்போம். ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்ப அதுக்கு என்ன செய்யணும், 11வது வசனத்துல சொல்லி இருக்கு, நாம் என்ன செய்ய வேண்டுமா, வாசிங்க, 3வது செய்ய வேண்டிய காரியம் 11வது வசனம், அதுலயே, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். 3வது தரித்துக் கொள்ளுதல். ஒன்று, முதல்ல நம்ம செய்ய வேண்டியது விழித்திருக்க வேண்டும், 2வது காத்துக்கொள்ள வேண்டும், 3வது தரித்துக் கொள்ள வேண்டும். தரித்துக் கொள்ளுங்கள். எதை தரித்துக் கொள்ள வேண்டுமாம், சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ள வேண்டும். அந்த எபேசியர் 6வது அதிகாரத்தில் 14 நீங்க பாத்தீங்கன்னா, நாம் தரிக்க வேண்டிய சர்வாயுத வர்க்கங்களை பற்றி அங்கு எழுதப்பட்டிருக்கு. எபேசியர் 6வது அதிகாரம் அதனுடைய 14 வாசிப்போமாக. எபேசியர் 6:14 சத்தியம் என்னும் கச்சையையும் உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும்
பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கங்கள் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். ரட்சிப்பு என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆறு ஆயுதங்கள் இருக்கிறது. இந்த ஆறுல ஐந்து நம்முடைய பாதுகாப்புக்காக. ஒன்றே ஒன்று, எதிரியை தாக்குவதற்காக. கவனித்தீர்களா? சர்வாயுத வர்க்கத்தை தரிக்க சொல்றாரு. இந்த சர்வாயுத வர்க்கங்கள்ல கர்த்தருக்கு மகிமை. ஐந்து நம்முடைய பாதுகாப்புக்காக. எதிரி நம்மை தாக்க வரும்போது நமக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக, நம்முடைய பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஐந்து ஆயுதங்கள். அங்க சொல்லப்பட்ட ஐந்து ஆயுதங்களும். ஆனா அடுத்து ஒண்ணு இருக்கு, தேவ வசனமாகி ஆவியின் பட்டயம் இருக்கிறது. அது எதிரியை தாக்குவதற்காக. அப்ப முதல்ல நம்மை பாதுகாப்பதற்குரியதான அந்த ஆயுதங்களை ஒழுங்கா போடணும். இன்னைக்கு நிறைய பேர் அதெல்லாம் ஒழுங்கா போடாம, நான் பேய ஓட்ட போறேன் பேய ஓட்ட போறேன் போய் ஓட்டுறதுனாலதான் நிறைய சிக்கல்ல மாட்டிக்கொள்ளுகிறார்கள். தரிக்க வேண்டிய வஸ்திரங்களை ஒழுங்கா தரித்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதுல தேவன் கவனமாக இருக்கிறார். அதுக்கப்புறம்தான் எதிரியை தாக்குவதற்கான வேலையை நம்ம செய்யணும். கத்தர் கவனமாய் இருக்கிறார். இப்படி இந்த மூன்று விதமான ஆயத்தங்கள் நமக்கு தேவை. ஆயத்தத்துல விழித்திருக்க, முதல்ல விழித்திருக்க வேண்டும், இரண்டாவது காத்துக்கொள்ளணும், வஸ்திரங்களை காத்துக்கொள்ள வேண்டும், மூன்றாவது சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட கூட்டத்தை தான் ஆண்டவர் யேசுவா தம்முடைய வருகையில மனவாட்டி கூட்டமாக சேர்த்துக் கொள்ளுகிறார். இந்த கூட்டத்தை பார்த்து தான் எழுந்து வா என்று அழைக்கிறார். எல்லா உணர்ந்தவர்களாக, என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா உன்னிசரை சந்திக்கவே. என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா உன்னிசரை சந்திக்கவே. மனவாளன் கர்த்தரை வருகின்றாரே, மனவாட்டி ஆண்டவர் இயேசுவை சந்திக்க இவ்விதமாக நாம் ஆயத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் ஆயத்தப்பட வேண்டும். வருகையை குறித்து நாம் படிக்கும் போது நாம் தொடர்ச்சியாக படைப்புகள் காண்பிக்கும் ஆயத்தத்தின் படிப்பினைகள் என்கிற தலைப்பில் ஒவ்வொரு நாள் படைப்பிலும் ஆயத்தத்தின் படிப்பினைகள் என்ன இருக்கிறது என்பதை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் ஏற்கனவே மூன்று நாட்களை நாம் படித்து விட்டோம். இன்றைக்கு நாலாவது நாள் படைப்புல என்ன படிப்பினை இருக்கிறது, வருகைக்கு போவதற்கு என்ன படிப்பினை இருக்கு என்பதை நாம் படிக்கப் போகிறோம். இதை குறித்து ஆதியாகமம் 1 14-19 வரைக்கும் இருக்கிறது. ஆனால் இப்ப நம்முடைய பாடத்துக்காக நாம் எடுத்துக்கொள்கிற வசனம் 16 வசனத்தை மாத்திரம் நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஆதியாகமம் 1 அதனுடைய 16 வசனத்தை வாசிப்போமாக. ஆதியாகமம் 1:16. தேவன் பகலையால பெரிய சுடரும் இரவையால சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். இந்த வசனத்தை நான் இப்ரேய மொழியில படிக்கிறேன். மாவோர்
லோ மெம் ஷலேத் ஹலைலா வேயத் ஹ கோக்காவிம் என்று எபிரேய மொழியில் இந்த வசனம் இருக்கிறது. இதை நான் கடைசியாக சொன்ன பாருங்க, ஹ கோக்காவிம் என்பதுதான் முக்கியமான வார்த்தை. இந்த ஹாக்கோக்காவிம் என்பது எதை குறிக்குதுன்னா, நட்சத்திரங்களை குறிக்கிற வார்த்தை. கோக்காவ் என்பதான் ரூட் வேர்ட், நட்சத்திரம். சோ இங்க ப்ளூரல் இருக்கிறதுனால ஹாக்கோக்காவிம், நட்சத்திரங்கள், ஸ்டார்ஸ், த ஸ்டார்ஸ். அப்ப ஆண்டவருடைய வருகையில் நீங்களும் நானும் அவருடைய வருகையில் போக வேண்டுமானால் நம்ம யாரா இருக்கணும்னு சொன்னா, நட்சத்திரங்களாக இருக்க வேண்டும். நீங்களும் நானும் நட்சத்திரங்களா இருந்தால் மாத்திரம்தான் ஆண்டவர் யேசுவா வரும்போது, ஆண்டவர் இயேசு வரும்போது அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இந்த ஹா கோக்காவிம், நட்சத்திரங்கள், இதுக்கான இப்ரேய வார்த்தை நான் எழுத்துக்களை சொல்லுகிறேன். முதல்ல ஸ்பெல்லிங்கை சொல்றேன். HAKOKAVIM. ஹா கோக்காவிம், இதுக்கு பயன்படுத்தப்படுகிற எழுத்துக்கள் ஹே, காஃப், வாவ், காஃப், பேத், யோத், மெம், சோஃபித். ஹா கோக்காவிம் என்கிறதான எழுத்து, எழுத்துக்கள் என்கிற வார்த்தை இங்கே இருக்கிறது. இப்போ நான் சொன்ன இந்த எழுத்துக்கள் எல்லாம் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் யேசுவா வரும்போது அவருடைய வருகையில் நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் நீங்களும் நானும் ஒரு ஸ்டாராக இருக்க வேண்டும், நட்சத்திரங்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தாலும் அவருடைய வருகையில் போக முடியும். இதைத்தான் பிலிப்பிய 2:14 அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபைக்கு சொல்லுகிறார். திருச்சபையாகிய நம்ம எல்லாருக்குமே சொல்லுகிறார். வாசியுங்கள் பிலிப்பியர் 2:14 அதனுடைய 14 வாசிப்போமாக. பிலிப்பியர் 2:14, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்க. அப்ப வருகையில போக வேண்டுமானால் சுடர்களை போல, ஸ்டார்களாக, நட்சத்திரங்களாக நீங்களும் நானும் பிரகாசிக்க வேண்டும். இந்த நட்சத்திரத்தை குறிக்கிற வார்த்தை தான் ஹாக்கோக்காவிம். நம்ம நட்சத்திரங்களா இருக்கணும், ஸ்டாரா இருக்கணும். இந்த உலகத்துல இப்போ ஆண்டவருக்காக யாரெல்லாம் ஸ்டாரா பிரகாசிக்கிறாங்களோ அவங்கதான் இன்னைக்கு, அது யாருக்கும் தெரியாது, அவங்க தான் கர்த்தருடைய வருகையில சூப்பர் ஸ்டார்ஸ் ஆக இருக்க போகிறார்கள். பிரதர் சிஸ்டர், அருமையான தேவ ஜனமே, ஐயா அம்மா, நீங்களும் நானும் ஆண்டவருக்காக நட்சத்திரங்களாக பிரகாசிக்க வேண்டும். நம்ம நட்சத்திரமா பிரகாசிப்பதற்கு, நாம் ஆயத்தப்படுவதற்கு தான் இந்த நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு 14 இருக்கு. இந்த நாட்களில் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு ஆயத்தப்பட முடியுமோ ஆயத்தப்படுவோம். ஒரு எழுப்புதல் வரப்போகிறது. அநேக நட்சத்திரங்களை இதுவரைக்கும் பயங்கரமாய் பிரகாசித்து கொண்டிருந்த நட்சத்திரங்களுக்கு, நட்சத்திரங்கள் எல்லாம் எப்படின்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் புதிய புதிய நட்சத்திரத்தை கிறிஸ்தவத்தில் கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். புதிய புதிய நட்சத்திரங்கள் பிரகாசிக்க போகிறார்கள். அந்த கூட்டத்தில் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். நிறைய தேவ மனிதர்கள் அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் நானும் நட்சத்திரங்களாக பிரகாசிக்க வேண்டும். இதை குறித்து ஒரு 7 கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்லி கடந்து போகும்படியாக விரும்புகிறேன். நம்ம நட்சத்திரமாக பிரகாசிக்கணும், சுடர்களாக பிரகாசிக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை. இந்த படிப்பினையை 4 பாடம், 4 படைப்பு நமக்கு சொல்லுகிறது. அதை காண்பிக்கும்படியாக தான் ஆண்டவர் அங்கே நட்சத்திரங்களை வைக்கிறார். ஸோ நாம் எல்லாரும் நட்சத்திரங்களாக பிரகாசிக்க வேண்டும். இருள் நிறைந்த இந்த உலகத்தில், இருளான இந்த உலகத்தில் நீங்களும் நானும் நட்சத்திரங்களாக இருக்கணும். சரி,
இந்த நட்சத்திரத்தினுடைய அனுபவங்களை குறித்த ஒரு ஏழு கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது அர்த்தம், அர்த்தங்கள். இந்த இந்த கோகாவிம் ஹா கோகாவிம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு, எபிரேய வார்த்தை. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ரெண்டு அர்த்தம். ஒன்று ஸ்டார், நட்சத்திரங்கள். அப்ப இருந்து நமக்கு என்ன தெரியுது, நீங்களும் நானும் நட்சத்திரங்களாக இருக்க வேண்டும். தானியேல் 12 அதனுடைய 3 படிக்கும் போது, தானியேல் 12 வாசிப்போமாக. தானியேல் 12 அதனுடைய 3 ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அப்போ இங்கே நட்சத்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் நட்சத்திரமாக பிரகாசிப்பது என்றால் என்ன, நம்ம யாராக இருக்கணும், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிற நட்சத்திரங்கள். நீதி என்றால் யாரு? 1 Corinthians 1 31 படிக்கும் போது நீதி என்றால் யார் என்பது அங்கு எழுதப்பட்டிருக்கு. வாசிங்க 1 Corinthians 1:31. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் ஞானமும் நீதியும் நீதியும் பரிசுத்தமும் பரிசுத்தமும் நீப்புமானார். அப்ப இங்க நீதி என்பது யார்? நம்முடைய ஆண்டவர் யேசுவா. இயேசுதான் நீதி, இயேசுதான் ஞானம், இயேசுதான் நீதி, இயேசுதான் ரட்சிப்பு, மீட்பு, பரிசுத்தம், எல்லாம் அவர்தான். அப்போ இந்த நீதியாகிய இயேசு வண்டையில் அநேகரை வழிநடத்துறவங்க யாரோ அவர்கள் தான் நட்சத்திரங்கள், ஸ்டார், ஸ்டார்ஸ் அவங்க தான். இன்னைக்கு நீங்களும் நானோ நட்சத்திரங்களாக இருக்கிறோம் என்றால் அர்த்தம் என்ன? நாம் அநேகரை ஆண்டவர் யேசுவாகிய நீதிக்குள் நாம் நடத்துகிறோம் என்று அர்த்தம். இன்னைக்கு நிறைய நேரங்களில் இயேசுநாதர் பேரை மட்டும் சொல்லிக்கிட்டு ஜனங்களை தங்களுக்கு நேராக வளைத்து கொள்ளும்படியாக இன்றைக்கு நிறைய ஊழியங்களும் ஊழியர்களும் கிரியை செய்கிறார்கள். ஜனங்களை எப்படியாவது தன் பக்கமாக திருப்பிக்கணும், தனக்கு ஒரு ஃபேன்ஸ் போல, தனக்கு ஒரு ரசிகர் கூட்டம் போல ஜனங்களை வைத்துக் கொள்ளணும். இதெல்லாம் வேலைக்காகாதுங்க, இதெல்லாம் நிற்காது, நிற்காது. நீங்களும் நானும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவங்க, நம்ம வேலையே ஜனங்களை நீதியாகிய கிறிஸ்துவண்டை நடத்த வேண்டும். அப்படிப்பட்டவங்க தான் பரலோகம் நட்சத்திரங்களாக பார்க்கிறது, ஸ்டாராக பார்க்கிறது. இந்த ஞானிகள் வந்தார்களே மத்தேயு 2 அங்க 3 ஞானிகள்லாம் கிடையாது, நிறைய ஞானிகள், நிறைய பேர் பல நாடுகளிலிருந்து வந்தவர்கள். அவங்களுக்கு அவங்க இந்த நட்சத்திரத்தை பார்த்து தான் வந்தாங்க. இந்த நட்சத்திரம் பாருங்க, அது நேரா எங்க போகுது தெரியுமா? மத்தேயு 2 அதனுடைய 9 படிக்கும் போது, மத்தேயு 2 அதனுடைய 9 வாசிப்போமாக. மத்தேயு 2:9. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்தின் மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன் சென்றது. அதனுடைய வேலை என்ன? அந்த பிள்ளை இருக்கிற இடத்தை காட்டணும், பிள்ளை இருக்கிற இடத்தை காட்டணும், பிள்ளையை அவங்க பார்க்கணும். அது வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. இது போல நம்முடைய வேலை என்ன? அநேகரை நீதிக்கு, நீதியாகிய யேசுவா வண்டை அநேகரை நாம் நடத்த வேண்டும். ஜனங்களை ஆண்டவர் அண்டையில நடத்தணும். அவர்தான் இரட்சகர், அவர்தான் ஞானம், அவரை பற்றி கொள்ளுங்கள் என்று நம்மை நம்பி கொடுக்கிற ஜனங்களை ஆண்டவரண்டை நடத்த வேண்டும். ஆண்டவரை பத்தி அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஆண்டவரண்டை நடத்தணும். குமாரனை பற்றிக்கொள், இயேசுவை உறுதியாய் பிடித்துக்கொள், இயேசுவோட சேர்ந்திரு என்று சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஜனங்களை, நம்மை நம்பி வருகிற ஜனங்களை நம்ம பக்கமா வைத்துக் கொள்ளக்கூடாது, ஆண்டவரண்டை நடத்த வேண்டும். இந்த வேலையைத்தான் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நம்ம வேலை என்ன? நட்சத்திரம்னு சொன்னா யார்? கர்த்தருக்கு மகிமை. இன்னைக்கு வந்து எந்த விதத்திலையாவது ஜனங்களை வந்து தன் பக்கத்துல வச்சுக்கணும்,
என்று சொல்லி தந்திரமாக பேசி தந்திரமாக அப்படியெல்லாம் பண்ணி தன் பக்கமாக ஆண்டவர் பக்கம் நெருங்க விட மாட்டாங்க. அருமையானவர்களே, அப்படிப்பட்டதெல்லாம் வருகையில் எந்த நிலைமை ஆகும்னு நமக்கு தெரியாது. ரொம்ப பரிதவிக்கப்பட்ட நிலைமைக்கு தான் போகும். நம்முடைய வேலை என்ன தெரியுமா? ஜனங்களை கத்தரண்டை நடத்த வேண்டும். ஆண்டவரண்டை நடத்தணும். கத்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க என்று சொல்லத்தக்கதாக, அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லத்தக்கதாக, நீ இயேசுவண்டை வா, நம்முடைய அழைப்பு அதுவாகத்தான் இருக்க வேண்டும். நீ ஆண்டவர் இயேசுவண்டை வா, வேற எங்கேயும் போகாத, அவரை நம்பி வா என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகவேதான் அந்த நாட்கள பக்தர்கள் பாடினாங்க, சத்திய வாக்கை நம்பியவா நித்திய ஜீவன் குணக்கழிப்பார், சத்திய வாக்கை நம்பியவா நித்திய ஜீவன் குணக்கழிப்பார், உன் பெய ஜீவ போஸ்தகத்தில் அவருக்கு நேராக ஜனங்களை நடத்த வேண்டும், நமக்கு நேராக அல்ல. நம்ம எப்படியாவது அவங்களை தக்க வச்சுக்கணும் என்று தந்திரமாக சத்தியத்தை விட்டு கொடுத்து அப்படியெல்லாம் கிடையாது. இயேசுவண்டை வா என்று நாம் நடத்த வேண்டும். இதுக்குதான் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். ஊழியர்களானாலும் சரி, விசுவாசிகளானாலும் சரி, நாம் ஜனங்களை இயேசுவண்டை நடத்த வேண்டும். அதான் நீதிக்கு உட்படுத்துகிற நட்சத்திரம். அப்போ சுடர்களை போல பிரகாசிக்க வேண்டும் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? நாம் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ இந்த ஹா கோக்காவிம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நட்சத்திரங்கள் என்று அர்த்தம். ஜனங்களை நம்ம பக்கம் சேர்த்து என்னங்க ஆக போகுது? ஜனங்களை ஆண்டவர் பக்கத்தில் கனெக்ட் பண்ணி விடணும். அதுதான் நம்முடைய வேலை. ஆண்டவர் யெஷுவா உறுதியாக பிடிச்சிக்கோ, நான் இருக்கிறேன் இல்லை அதெல்லாம் முக்கியம் இல்லை, நீ அவரப்படி என்று நம்ம சொல்லணும். சொல்லக்கூடிய ஒரு தைரியம் துணிவு நமக்கு இருக்கணும். இதுக்கு தான் தேவன் நமக்கு வந்து சாப்பாடெல்லாம் கொடுத்து எல்லாம் கொடுத்து நம்மளை வச்சிருக்கார். ஆகவே நாம் இந்த வேலையை செய்யணும். ரெண்டாவது, இந்த ஹா கோக்காவிங்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம்னா பிரின்ஸ், இளவரசர், அதாவது ராஜா. அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களை என்னை நட்சத்திரமாக வைத்திருப்பது மட்டுமல்ல, நம்மளை யாராக வச்சிருக்கார் தெரியுமா? ராஜாக்களாகவும் வைத்திருக்கிறார், இளவரசர்களாக வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதனுடைய 6 படிக்கும்போது ராஜாவை பற்றி உபாகமத்தில் ஒரு ராஜா எப்படி இருக்கணும்னு சொல்லி இருக்கு. பட் அது இப்பொழுது நான் அதை எடுக்கவில்லை, இப்பொழுது நான் அந்த 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 சப்ஜெக்ட் கூட போகலை. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 ஒரு ராஜா எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் படிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1 அதனுடைய 6 படிக்கும்போது ஒரு ராஜா எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கு. ராஜா யார் என்பதை நாம் படிக்கிறோம். வெளிப்படுத்தல 1:6 வாசிப்போமாக.
நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக. முதலாவது அவரால் அன்பு கூறப்பட்டவன் தான் ராஜா. இந்த உலகத்துல ராஜா யார் தெரியுமா? யாருக்கெல்லாம் என்னை இயேசு நேசிக்கிறார் அப்படிங்க நிச்சயம் யாருக்கெல்லாம் இருக்கோ, என்னை ஆண்டவர் யேசுவா என்ன நேசிக்கிறாரு, என் மேல அவர் அன்பா இருக்காரு அப்படிங்கிற உறுதி யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவங்க ராஜா. உங்களுக்கு அந்த உறுதி இருக்கா? ஆமென். நம்ம ராஜா. ரெண்டாவது ராஜா யார் தெரியுமா? யாரெல்லாம் பாவமர கழுவப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் ராஜா. அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே யாருடைய பாவங்களை ஆண்டவர் யேசுவா கழுவி இருக்கிறாரோ அவர்களெல்லாம் ராஜா. இன்னைக்கு கண்ணுக்கு தெரியாத ராஜாக்களா நம்ம இருக்கோம், மற்றவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு நம்ம ஒரு எல்லாருக்கும் முன்னாடி அப்படியே சாதாரணமா எளிமையா இருக்கோம், ஆனா ஒரு நாள் வரும் அன்னைக்கு ஆண்டவர் அதை வெளிப்படுத்தி வெளியே கொண்டு வருவார். மூன்றாவது பிதாவாகிய தேவனுக்கு முன்பாகனு போட்டிருக்கு. எபிரேயத்தில் தேவனுக்கு முன்பாக என்பதும் தேவ பிரசன்னம் என்பதும் ஒன்றுதான். அப்போ யார் அதிகமாக தேவ பிரசன்னத்திலேயே இருக்கிறார்களோ அவங்க ராஜா. ஏன்னா அவங்களுக்கு சூழ்நிலைகள் ஆள தெரியும், சூழ்நிலைகள் அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது, இவங்க சூழ்நிலையை கண்ட்ரோல் பண்ணி வைக்கக்கூடியவர்கள், இவங்களுக்கு சூழ்நிலைகளை ஆளுகை செய்ய தெரியும். சோ ராஜா யார்? ராஜா என்றால் தேவ சமூகத்தில் இருக்கிறவர்கள், தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவ சமூகத்தில் மணிக்கணக்காக நேரத்தை செலவழிக்கிறார்களே அவர்கள் தான் ராஜாக்கள். அப்போ இயேசுவால் அன்பு கூறப்பட்டு அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவமர கழுவப்பட்டு தேவ சமூகத்தில் தரித்திருக்கிற அனுபவத்தை பெற்றிருக்கிறவங்க தான் ராஜாக்கள். இப்படிப்பட்ட ராஜாக்களுக்கு பேர் தான் ஸ்டார். அப்போ இந்த அவரால் நேசிக்கப்பட்டு தேவ சமூகத்தில் இப்படி அமர்ந்திருக்கிற அனுபவம், பாவமர கழுவப்பட்டு தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பது உறவு. இந்த உறவு சரியா இருந்தா அடுத்து நம்ம ஸ்டாராக இருந்து என்ன செய்வோம்? அநேகரை நீதிக்குட்படுத்துகிற ஊழியத்தை செய்வோம். உண்மையான சூப்பர் ஸ்டார் யாருங்க? அநேகரை நீதிக்கு உட்படுத்துறவங்க. இன்னைக்கு சூப்பர் ஸ்டார்லாம் யாருன்னா அநேகரை அநீதிக்கு உட்படுத்தி தீமையான காரியங்களை ஜனங்களுடைய மனதில் விதைக்கிறவளைத்தான் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார்ஸ் என்று சொல்கிறார்கள். ஆனால் உண்மையான சூப்பர் ஸ்டார் யார்? அநேகரை ஆண்டவர் என்று நடத்துகிறவர்கள், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள். ஸோ ராஜாக்கள் தேவ சமூகத்தில் எப்போதும் தரித்திருக்கிறவர்கள், அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தால் கழுவப்பட்டவங்க அவங்க தான் ராஜாக்கள். இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோமா? அவங்க தான் ராஜாக்களாக இருக்க முடியும். ஆகவே அருமையானவர்களே, ஆண்டவர் சமுத்திரமே முற்றிலுமாக அர்ப்பணிப்போம். நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். ஆண்டவர் சமூகம் நமக்கு இன்பமாக இருக்கணும், தேவ சமூகம் நமக்கு இன்பமாக இருக்க வேண்டும். ஸோ ராஜாக்கள் ஸ்டாராகவும் இருக்கணும், ராஜாக்களாகவும் இருக்க வேண்டும். ஆகவேதான் பாடுகிறோம், விலை ஏற பெற்ற உம் ரத்தத்தால்
ராஜாக்களா இருக்கணும், ஸ்டாரா இருக்கணும். அதான் இந்த ஹா கோக்காவிங்கிற வார்த்தை நமக்கு சொல்லி கொடுக்கிற பாடம். ரெண்டாவது அனுபவங்கள் இருக்குதுல, என்ன அனுபவம்? சில அனுபவங்களை ஆண்டவர் இதை வைத்திருக்கிறார், சில அனுபவங்கள் இருக்கிறது. அந்த பிலிப்பியர் 2:14 அங்கதான் சொல்றாரு, நீங்கள் சுடர்களைப் போல பிரகாசிக்கிறீர்கள் என்று. பிலிப்பியர் 2:14 தான் சொல்றாரு, நீங்கள் சுடர்களைப் போல பிரகாசிக்கிறீர்கள் என்று. அப்படியானால் அந்த பிலிப்பியர் 2:1 பார்த்தா சுடர்களைப் போல பிரகாசிக்கிறவங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருக்கும்னு போட்டிருக்கு. சரி, அப்படியே வாசிக்கலாம். முதல் 2 பிலிப்பியர் 2:1 முதல் 2 வாசிப்போமாக. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பிலே யாதொரு தேறுதலும், ஆவியில் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றாய் சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்கும். ஒன்று ஒரு மனம், ஐக்கியம். ஸ்டாரா இருக்கிறவங்களுடைய முதல் அனுபவமே என்னன்னா, இசைந்திருப்பது ஏக சிந்தையாய் ஏக அன்பினால் இசைந்திருக்கிற ஐக்கியம். கர்த்தருடைய வருகையில போகணுமா? முதல்ல ஐக்கியம் ரொம்ப முக்கியம். நட்சத்திரங்களாய் இருக்கிறவங்க கண்டிப்பா ஐக்கியமா இருக்க வேண்டும். நட்சத்திரமாய் இருந்து இண்டிபெண்டா, யாரோடையும் ஐக்கியம் இல்லாம, நானே ராஜா, நானே மந்திரி, என்னை யாரும் கேள்வியே கூடாது, நான் இஷ்டம் போல இருப்பேன்னு இருக்கிறவங்க கொஞ்ச காலத்துக்கு நட்சத்திரமா இருக்கலாம். பட் அவங்களுடைய முடிவு என்னங்கிறத நான் அப்படி சொல்றேன், முடியும் முடியும் போது சொல்லுவேன். சோ நட்சத்திரம் என்றால் முதலாவது உங்களுக்கு என்ன இருக்கணும்? ஐக்கியம் இருக்க வேண்டும். பிரதர் சிஸ்டர், குடும்பத்தில் ஐக்கியம் ரொம்ப முக்கியம். ஏக அன்பு, ஏக சிந்தை ரொம்ப முக்கியம் பிரதர் சிஸ்டர். குடும்பத்தில் ஐக்கியம் இருந்தால்தான் மற்ற இடத்துல ஐக்கியம் கட்டப்பட முடியும். குடும்பத்தில் ஐக்கியம். ரெண்டாவது சபையில், நாம் எந்த சபையில் ஐக்கியப்பட்டிருக்கிறோமோ அந்த சபையில் நமக்கு நல்ல ஒரு ஐக்கியம். அங்கே இருக்கிற பரிசுத்தவான்களோடு, ஊழியர்களோடு, தேவ ஜனங்களோடு நமக்கு நல்ல ஐக்கியம் இருக்கணும். யாருக்கும் நான் முகத்தை திருப்பிட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு யார் மேலும் பகை கசப்பு விரோதம் இருக்கக்கூடாது. இருந்தால் கர்த்தருடைய வருகையை மறந்து விட வேண்டும், வருகையில் போக முடியாது. இது முதலாவது. ரெண்டாவதாக 3 படித்தால் ரெண்டாவது அனுபவம் போட்டிருக்கு, என்ன? தாழ்மை. வாசியுங்கள் 3. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே. மனத்தாழ்மை இரண்டாவது, மனத்தாழ்மை. ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவுள். மனத்தாழ்மை, நட்சத்திரங்களா இருக்கிறவங்களுடைய இரண்டாவது அனுபவம் மனத்தாழ்மை. இந்த மனத்தாழ்மை இருந்துச்சுன்னா மற்றவங்களை என்ன செய்வாங்களா, தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணுவார்கள். நமக்கு தாழ்மைன்னு சொன்னாலே, ஐயா நான் ஒரு பூச்சி, நான் ஒரு புழு, நான் ஒரு தெள்ளு பூச்சி, செத்த நாய், இப்படி சொல்றதுதான் தாழ்மை நினைக்கிறாங்க. பொய் தாழ்மை, பொய்யான தாழ்மை. அந்த மாதிரி தாழ்மை அது மாய்மாலமான தாழ்மை. உண்மையான தாழ்மைனா நம்மை விட மற்றவங்களை மேன்மையாக எண்ணி அவர்களை மதிக்கணும், அதுதான் உண்மையான தாழ்மை. அது இல்லாமல் சும்மா அந்த பூச்சி புழு இதெல்லாம் தாழ்மை கிடையாது. அப்படி சொல்றவங்க, அப்படி யாரையாவது சொல்றவங்களை பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்கு தாழ்மை இல்லை, அது பொய் தாழ்மை என்று விளங்கிக் கொள்ளுங்க. மூன்றாவதாக 4 பார்த்தீங்கன்னா, 4 சுயநலமற்ற தன்மை. இது ரொம்ப முக்கியம், சுயநலமற்ற தன்மை. வாசியுங்கள், அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையே நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுள். சுயநலமற்ற தன்மை, அன்செல்ஃபிஷ். அவனவன் தனக்கானவைகளை நாடினால் அது சுயநலம். ஆனா அவனவன் பிறருக்கானவைகளை, மற்றவங்க நல்லா இருக்கணும், மற்றவங்க நல்லா வாழணும் என்று சொல்லி பிறருடைய நலத்தை நாடுகிறவர்கள்,
இவங்க தாங்க ஸ்டாரு, இவங்க தான் வருகையில் போக முடியும். நீங்களும் நானும் அப்படிப்பட்டவங்களா இருக்கணும். சும்மா என் குடும்பம் எனக்கு 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 அப்படி அல்ல. மற்றவங்களுடைய நலத்தை நாடணும். சுயநலமற்ற தன்மை நமக்கு ரொம்ப முக்கியம். அடுத்து நாலாவது, 12வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, 12வது வசனத்தில் வாசியுங்கள். 12வது வசனம், எனக்கு பிரியமானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே. அப்படியானால் அடுத்து என்ன தேவை? அடுத்து என்ன அனுபவம்? இந்த நட்சத்திரத்துடைய அனுபவம் என்ன? கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ். கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். தேவனுக்கு கீழ்ப்படியணும். கணவன் மனைவிக்கு கீழ், கணவன் மனைவி குடும்பத்தில் கணவனுக்கு மனைவி கீழ்ப்படிய வேண்டும். பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியணும். சபையில் நடத்திப்புக்காரங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல உங்களுக்கு மேலாக இருக்கிற அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியணும். இப்படி அந்த கீழ்ப்படிதலின் ஒழுங்கை கரெக்டாக கை கொள்ள வேண்டும். கீழ்ப்படிதல், இதுதான் நட்சத்திரத்தினுடைய அனுபவம். அடுத்து 5வது, அதே 12வது வசனத்தில் சொல்றாரு, பிரயாசப்படுங்கள். 12வது வசனத்தை வாசிக்க தொடர்ந்து அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுதல். ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுதல், நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. நாம் பாவத்தின் தண்டனை இருந்து ரட்சிக்கப்பட்டுட்டோம். ஆனா அது கிருபையினால், பாவத்தின் தண்டனை இருந்து ரட்சிக்கப்பட்டது கிருபையினால். அதுக்கு நம்ம எந்த கிரியைகளும் செய்யல, செய்ய முடியாது. ஆனால் பாவ வல்லமை இருக்கே, பவர் ஆஃப் சின், இது ஒவ்வொரு நாளும் நம்மளை இழுக்க பார்க்கும். இதிலிருந்து நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு பிரயாசப்பட வேண்டும். அதுக்குதான் அதிகாலை ஜபம், வேத வாசிப்பு, சபை கூடுதல், இதெல்லாம் பிரயாசப்பட வேண்டும், ரொம்ப முக்கியம். அடுத்தது 6வது ஒரு காரியத்தை நாம் படிக்கிறோம், 15வது வசனத்தில், பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வை காத்துக்கொள்ளுதல். 15வது வசனத்தை வாசிங்க, பிலிப்பியர் 2:15. கோணலும் மாறுபாடான சந்ததி நடுவில் இருக்கோம். அவங்கள மாதிரியே நம்மளும் கோணலா மாறுபாடா போயிடக்கூடாது. அதான் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. சந்ததி நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும் படிக்கும். அப்படியானால் நாம் வந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை நாம் காத்து கொள்ள வேண்டும். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை ரொம்ப முக்கியம். 7வது, 16வது வசனத்தில், நாம் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். 16வது வசனம், எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமல் தர்க்கிப்பில்லாமல் செய்யுங்கள். எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். செய்வாங்க, ஆனா முறுமுறுத்துக்கிட்டே, முணுமுணுமுணுமுணுன்னு பேசிக்கிட்டே, தர்க்கம் பண்ணி நான் தான் செய்யணுமா, வேற யாராவது செய்யக்கூடாதா என்று செய்கிறவர்கள் உண்டு. அப்படி செய்தால் அதுக்கு பலன் இல்லை. இப்படி நட்சத்திரங்களாக பிரகாசிக்கிறவருடைய வாழ்க்கையில் இந்த 7 விதமான அனுபவங்களும் இருக்க வேண்டும். இருந்தாதான் நாம் நட்சத்திரங்களாக இருக்க முடியும். கண்டிப்பாக சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அற்புதமாக இந்த 7 கருத்துக்களை இந்த நிருபத்தில், இந்த அதிகாரத்தில் நட்சத்திரமாக இருக்கிறவங்க, சுடர்களாக இருக்கிறவங்க எப்படி இருக்க வேண்டும் என்பதை ரொம்ப அழகாக இங்கே பதிவு செய்திருக்கிறார். ஆகையினால இந்த அனுபவம் நமக்கு ரொம்ப முக்கியம். சரி, 3வதாக, வழி, நாம் சுடர்களாக பிரகாசிப்பதற்குரிய வழி என்ன? அர்த்தத்தை பார்த்தோம், 2வது அனுபவங்களை பார்த்தோம், 3வது வழி. இந்த அர்த்தம், இந்த அனுபவங்கள், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வரணுமே, அதுக்கு என்ன வழி? ரொம்ப சிம்பிள், ஒரே ஒரு வழி தான் இருக்கு. இங்கே அங்கே எங்கேயும் ஓட வேண்டாம். அந்த பிலிப்பியர் 2:14 படித்தா,
நமக்கு ஒரே ஒரு வழிதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்கள் பிலிப்பியர் 2 அதனுடைய 14 வசனத்தை. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற ஜீவ வசனத்தை பிடிக்கணும். அவ்வளவுதான், ஜீவ வசனத்தை பிடித்து பிடிச்சா போதும் உலகத்தில் நாம் சுடர்களை போல பிரகாசிக்க முடியும். ஜீவ வசனம் அதாவது வாழ்வு தரும் வசனம், அந்த வசனத்தை நம்ம பிடித்து கொள்ளணும். அதாவது தேவனுடைய வார்த்தையோட நெருங்கி வார்த்தையும் என்னையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம நெருங்கி இருக்க வேண்டும். ஒரு தேவ மனிதர் தேவனுடைய வார்த்தையோடு நம்ம எப்படி நம்ம நெருங்கி இருக்கணுங்கிறத பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை வைத்து ஒரு முறை எங்களுக்கு விளக்கி சொன்னார். அது எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. 2 23:10 வசனத்தை படிச்சிங்கன்னா அங்கே தாவீதுடைய சேவகர்கள்லாம் எப்படி அவங்க யார் யார் என்பதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கோம். அதில் ஒருவனை பற்றி சொல்லும்போது 2 Samuel 23 அதனுடைய 10 வசனத்தை வாசிப்போமாக. 2 Samuel 23:10 இவன் எழும்பி தன் கை சலித்து தன் கை பட்டயத்தோடு ஒட்டி கொள்ளு மட்டும் பெலிஸ்தரை வெட்டினான். தன் கை பட்டயத்தோடு ஒட்டி கொள்ளு மட்டும், இந்த வேலை அவர் முக்கியப்படுத்தி சொன்னார். தன் கை பட்டயத்தோடு ஒட்டி கொள்ளு மட்டும் அப்படின்னு படிக்கிறோம். பட்டயத்தோடு ஒட்டி கொள்ளு மட்டும். அப்படி அவன் பண்ணி அங்க யுத்தம் பண்ணதுனால பட்டயத்தோட ஒற்ற அளவுக்கு கை, அப்படி ஒற்ற அளவுக்கு கையையும் பட்டயத்தையும் எடுக்க முடியல, அந்த அளவுக்கு யுத்தம் பண்ணதுனால நடந்தது என்ன தெரியுமா? தொடர்ந்து அங்க படிக்கும் போது வாசிங்கள், இனி வரப்போகிற எழுப்புதல்ல பெரிய ரட்சிப்பை, பெரிய பெரிய கிரியைகளை செய்யணுமா? நல்லா வேதத்தோடு நேரத்தை செலவிட வேண்டும். தேவனுடைய வார்த்தை நமக்கு பட்டயமா இருக்கணும். தேவனுடைய வார்த்தையோடு நல்ல நேரத்தை செலவழிக்கணும். வார்த்தையை என்னையும் பிரிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வார்த்தையோடு நேரத்தை செலவிட வேண்டும். எபிரேயர் 4:12 படிக்கும் போது, எபிரேயர் 4:12 நமக்கு பட்டயம் எது? வாசியுங்கள் எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதா இருக்கிறது, இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தினாலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருக்கிறது. சோ தேவனுடைய வார்த்தையாகி இந்த பட்டயம் இது நம்மோட ஒட்டி கொள்ளணும், அந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையோடு நம்ம நல்ல நேரத்தை செலவழிக்க வேண்டும். காலம் சென்ற அப்போஸ்தலர் ஏஜே பெஞ்சமின் ஐயா என்கிற அந்த அருமையான ஐயா சொல்லுவாங்க, இந்த தேவனுடைய வார்த்தை இருக்கிறதே இது வந்து மண்ணாவால் நிறைந்த இன்னும் நமக்கு ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுக்கிற சத்துணவு கூடமாம் இந்த வேதம். அது மட்டும் இல்ல, அவர் சொல்லுவார் இந்த வேதம் ஆயுதங்கள் நிறைந்த பட்டயங்கள் நிறைந்த ஆயுத சாலையாம் இந்த வேதம் அப்படி சொல்லுவார். அது மட்டும் இல்ல, இந்த வேதம் தேனிலும் மதுரமான தேனின் சுவையை உடைய தேன்கூடு. இவ்வளவு மகத்துவமான வேதத்தை கர்த்தர் நம்முடைய கைகளில் கொடுத்திருக்கிறார். இந்த வேதம் அநேக அதிசயங்களை உடைய, அநேக பொக்கிஷங்களை உடைய பொக்கிஷ சாலை. இந்த வேதம், நம்முடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய, நம்மை கழுவி சுத்திகரிக்கக்கூடிய, தாகம் தீர்க்கும் வற்றாத ஜீவநதி இந்த வேதம்.
இந்த வேதத்தோடு பிரிக்க முடியாத அளவுக்கு என் வாழ்க்கையையும் வேதத்தையும் பிரிக்க முடியாது, தேவனுடைய வார்த்தையும் என் வாழ்க்கையும் பிரிக்க முடியாதுங்கிற அளவுக்கு யார் வேதத்தோடு நேரத்தை செலவிடுகிறார்களோ அவங்களை கொண்டுதான் ஆண்டவர் பெரிய எழுப்புதல கட்டளையிடுவார். அப்படி வசனத்தை பிடித்து கொண்டவங்க தான் சுடர்களை போல பிரகாசிப்பார்கள். தீர்மானத்தோடு கூட வசனம் எனக்கு உணவாகும், வார்த்தையோடு நேரத்தை செலவிடுவதுதான் நம்ம சுடர்களை போல பிரகாசிப்பதற்குரிய வழி. சரி, நாலாவது பாதுகாப்பு. நட்சத்திரங்களாக பிரகாசிக்கிறவங்களுக்கு கர்த்தர் ஒரு பாதுகாப்பை வச்சிருக்காரு. அந்த பாதுகாப்புக்குள்ள இருந்துதான் பிரகாசிக்கணும். ஏன்னா அடுத்து ஒரு குறிப்பை சொல்ல போறேன், அப்படி பாதுகாப்புக்குள்ள இல்லைனா அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல போறேன். ஸோ இங்க பாதுகாப்பு, இந்த நட்சத்திரங்களாக பிரகாசிக்கிறவங்களுக்காக அவங்களுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் ஒரு பாதுகாப்பின் இடத்தை வைத்திருக்கிறார். அங்க இருக்கணும். வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல 12 அதிகாரத்துல முதல் 2 வசனங்களை படிக்கும் போது அங்கே பாதுகாப்பு என்ன அப்படின்னு சொல்லியிருக்கு. வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிப்போமா. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்தால் அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. அப்ப இங்கே இந்த நட்சத்திரங்கள் எதோடு சேர்ந்து இருக்கிறது? இங்கே சூரியனை அணிந்திருக்கிறாளே இந்த ஸ்திரீ, அவளோடு சேர்ந்திருக்கிறது. சூரியனை அணிந்திருக்கிற ஸ்திரீ. சூரியன் என்பது நீதியின் சூரியனாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவர் யெஷுவாவை காண்பிக்கிறது. சந்திரன் என்றால் அது கிருபையை குறிக்கிறது. கிருபை, சாட்சியின் வாழ்க்கை, இதெல்லாம் சந்திரனுக்கு அடையாளம். அப்போ இந்த ஸ்திரீ என்பது சபை. ஆண்டவர் யெஷுவாவை தன்னுடைய நீதியாக தேவ கிருபையில் நிற்கக்கூடிய, கிருபை என்றால் கூடவே சத்தியமும் இருக்கிறது, இப்படி அவரையே நீதியாகி அவரை தரித்து கொண்டு கிருபையிலே நிற்கிற சபை இருக்கிறதே, அதுதான் புதிய ஏற்பாட்டு சபை. ஆண்டவர் இயேசு தம்முடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்த சபை. இந்த சபையோடு ஐக்கியமாயிருந்து பிரகாசிக்கிற நட்சத்திரங்கள் தான் பாதுகாப்பான நட்சத்திரங்கள். பாதுகாப்பான நட்சத்திரங்கள் அதுதான். அப்போ பிரதர் சிஸ்டர், நீங்களும் நானும் நட்சத்திரமா பிரகாசிக்கணும், நட்சத்திரமாக பிரகாசிக்கணும். அதில் நம்ம நிறைய அனுபவத்தை நம்ம படிச்சுட்டே வர்றோம். நட்சத்திரம்னா என்ன, அது மட்டும் இல்லை நட்சத்திரத்தினுடைய அனுபவங்கள் என்ன, நம்ம ஐக்கியமாக இருக்கணும், எல்லாம் படித்தோம். கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைங்க மாமியார் மருமகள் எல்லாருக்குள்ளே ஐக்கியமாக இருக்கணும், இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். இங்க இந்த நட்சத்திரம் ஏதோட சேர்ந்து இருக்கணும், சபையோடு. சபை ஐக்கியம் இல்லாமல், சபையோடு சேராமல், சபையை மையப்படுத்தி அப்படி நடக்காத
அப்படி பிரகாசிக்கிற நட்சத்திரங்கள், அப்படி பிரகாசிக்கிற ஊழியங்கள் எல்லாம் பிரகாசிக்குங்க. நட்சத்திரம் தாங்க அது, பட் அது டேஞ்சரஸ். நம்ம எந்த ஊழியத்தோட நம்ம இணைஞ்சிருந்தாலும் அந்த ஊழியம் சபைகளுக்கு ஆதரவா இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். சபைகளுக்கு ஆதரவா இருக்கானு பார்க்கணும். இன்னைக்கு சுவிசேஷ ஊழியங்கள் என்கிற பெயர்ல சபையை உடைக்கிறதான நிறைய ஊழியங்கள் இருக்கு. டீச்சிங் மினிஸ்ட்ரி என்கிற பெயர்ல சபைகளை உடைக்கிறதான ஊழியங்கள் இருக்கிறது, நடக்குது. அந்த மாதிரியான ஊழியங்களோடலாம் ஐக்கியப்படக்கூடாது, அது டேஞ்சரஸ். அதனுடைய முடிவு பயங்கரம். இப்போ ஒன்றும் தெரியாதுங்க, அதனுடைய முடிவு பயங்கரம். ஸோ சபையோடு, சபை என்கிற அமைப்புக்குள்ள, சபை என்று நான் சொல்லுவது கட்டடம் அல்ல, கட்டடம் இல்லை, பட் சபை என்று சொன்னால் ஆவிக்குரிய ரட்சிக்கப்பட்டு வேறு பிரிக்கப்பட்டவர்களின் கூட்டம். எக்லிசியா என்றால் ரட்சிக்கப்பட்டு வேறு பிரிக்கப்பட்டவர்களின் கூட்டம். அந்த சபை ஐக்கியத்துக்குள்ள இருந்து கொண்டு நட்சத்திரங்களாக பிரகாசிக்கணும், அது நமக்கு பாதுகாப்பு. ஏன்னா நமக்காக ஜெபிப்பாங்க, நம்மளை ஜெபத்தில் தாங்குவாங்க, ஊழியர்கள் நம்மை தாங்குவார்கள். எனக்கு ஒரு வேத போதகரை தெரியும், வேதத்தை போதிக்க, அவர் பாஸ்டர் கிடையாது, நல்ல ஒரு பைபிள் டீச்சர், தாம்பரத்தில் இருக்காங்க அந்த ஐயா. அந்த ஐயாவுடைய பெயர் பிரதர் அகஸ்டின் பாலன் ஐயா, ரொம்ப நல்ல ஐயா. என நாங்கள் அவங்களுடைய டீச்சிங்ஸில் நிறைய நாங்கள் கட்டப்பட்டிருக்கோம். இந்த வருகையை குறித்து நான் உங்களுக்கு சொல்கிற நிறைய விஷயங்கள், அவங்களுடைய கைடன்ஸ்லேருந்து எடுத்த நிறைய விஷயங்கள் உண்டு. அந்த ஐயா அவங்களுடைய பிரசங்கத்தில் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, அவங்க தாம்பரத்தில் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையில் ஐக்கியமாக இருக்கிறாங்க, இன்றைக்கி ஐக்கியமாக இருக்காங்க. அந்த சபையை நடத்துகிற அந்த மூத்த ஊழியர், அந்த அருமையான பரிசுத்தவான், அவர் மரித்து போய்விட்டார். பட் அவர் இருக்கும்போது இந்த ஐயா சின்ன பிள்ளை போல அந்த பாஷையாவுக்கு முன்ன, அவங்க சொல்லுவாங்க எங்கள் பாஷையா வந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் அப்படி அவருடைய வாயிலிருந்து உமிழ்நீர் வெளியே வந்தால் அது நேரம் ஏன் மேலே தான் தெரிக்கணும், ஏன் மேலே தான் படணும். அந்த அளவுக்கு நான் அவருக்கு முன்னாடி நெருங்கி உட்காந்துருப்பேன். இன்றைக்கி நான் பண்ணுற பிரசங்கம் எல்லாம் எங்கள் பாஷையா எனக்கு போட்ட பிச்சை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கும் நான் ஒரு சபையினுடைய விசுவாசியாக இருக்கிறேன், இன்றைக்கும் நான் ஒரு சபையினுடைய ஐக்கியமாக இருக்கிறேன் என்று சொல்றார். சோ இந்த மாதிரியான ஊழியங்கள் பாத்தீங்கன்னா அது என்னைக்குமே பாதுகாப்பா இருக்கும். சபைக்கு விரோதமாய் பேசிக்கொண்டு சபைகளை உடைத்துக் கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட நட்சத்திரங்கள் எல்லாம் நட்சத்திரம் தான், ஆனா அதனுடைய முடிவது வேற மாதிரி போயிடும். பிரதர் சிஸ்டர், சபையோட ஐக்கியமா இருந்து பிரகாசிக்கணும். நீங்கள் பிரகாசிக்கிறது நல்லது, உங்களுக்கு இருக்கிற கிருபைகள் தாழ்ந்துகளை பயன்படுத்தணும் கண்டிப்பாக, அதுக்கு மாற்று கருத்தை இல்லை. ஆனால் அதை சபையோடு இணைந்திருந்து நாம் அதை செய்ய வேண்டும். இதை மனதில் வைத்துக்கொள்ளணும். சபை ரொம்ப முக்கியம். சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிற சபையோடு ஐக்கியப்பட்டு ஊழியங்களை செய்யணும். உங்களை ஜெபத்தில் தாங்குவாங்க, நமக்கு நிறைய ஆலோசனைகள் கிடைக்கும். ஆகவே நாம் நம்முடைய ஊழியமும் பாதுகாப்பாக இருக்கும், நம்முடைய ஜீவியமும் பாதுகாப்பாக இருக்கும். ஆகவே சபை ஊழியம் ரொம்ப முக்கியம் என்பதை நாம் இங்கே படிக்கிறோம். ஐந்தாவதாக, அப்போ நம்ம நாலாவது பாதுகாப்பை பற்றி படிச்சிட்டோம். ஐந்தாவது பரிதபிப்பு. இப்போ இந்த நட்சத்திரங்களை பற்றி நம்ம படித்தோமே, சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நட்சத்திரங்கள் ஹா கோகாவிம். இந்த நட்சத்திரங்கள் சபையோடு இருக்கணும். நம்ம ஏற்கனவே கண்ட அந்த அனுபவங்கள் எல்லாம் அந்த நட்சத்திரத்துடைய அனுபவங்களாக இருக்க வேண்டும். இப்போ இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் வெறும் நான் நிறைய பேரை நான் ஆண்டவர்களை கொண்டு வர போகிறேன், நான் ஊழியத்தில் மட்டும் நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி இருந்து கொண்டு, அல்லது நான் எந்த சபைக்கும் நான் உடன்பட மாட்டேன், நான் சபையெல்லாம் எனக்கு கிடையாது, என் மனசுக்கு தோணுபடி நான் இருப்பேன், நான் யாருக்கில அடங்கி இருந்தெல்லாம் இருக்க மாட்டேன், இப்படி சுயாதீன ஆவி பிடித்து யாருக்கும் அடங்காமல் அந்த இண்டிபெண்டன்ட் ஸ்பிரிட் இப்படி இருப்பாங்கல்ல, இவங்களும் நட்சத்திரமாக தாங்க பிரகாசிப்பாங்க, ஸ்டார் தான், இவங்களுக்கு பின்னாடி பெருங்கூட்டம் கூட போகலாம், எல்லாம் இருக்கும். பட் இவனுடைய பரிதபிப்பின் நிலைமை என்ன தெரியுமா, ஆரம்பம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும், ஆரம்பம் ரொம்ப பரவசமாக இருக்கும், ஆனால் முடிவு பரிதபிப்பாக மாறும். என்ன நடக்கும்,
என்ன பரிதவிப்பு? ரெண்டு காரியம் நடக்கும். ஒன்று, இந்த நட்சத்திரங்கள் பூமியிலே விழத்தள்ளப்படுகிற நட்சத்திரங்களாக மாறுவார்கள். ஊழியத்தில் பிரகாசிப்பாங்க, நல்லாதான் இருப்பாங்க, எல்லாமே நல்ல விதமாக தான் போயிட்டு இருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க வழிகள் எப்படி மாறிடும்னா, ஒரு குறிக்கப்பட்ட லெவலுக்கு அப்புறம் எதையெல்லாம் வேண்டாம், இது இருக்கக்கூடாது, இது தேவையில்லைன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் ஓகே என்று சொல்லுவார்கள். காம்ப்ரமைஸ்க்குள்ள வந்துடுவாங்க. சாத்தானே இதை பண்ணிடுவான். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 12 அதிகாரம் அதனுடைய 3 வசனத்தில் அந்த ஸ்ரீ ஒரு பக்கத்தில் இருக்கும்போது வலுசற்பத்தை பற்றி படிக்கிறோம். 7 10 கொம்புகளையும் உடைய வலுசற்பம், அதாவது 7 ராஜ்யங்களை தனக்குள்ளாக அடக்கி வைத்திருந்த, தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த, இனி வரப்போகிற அந்த 10 அந்த நாடுகளை ஒரே தலைவனாகிய அந்தி கிறிஸ்துவின் கீழாக கொண்டு வரப்போகிற இந்த வலுசற்பமாகிய சாத்தான், அவனை தான் அங்கே அங்கே அவனை பற்றி தான் சொல்லியிருக்கு. இவன் என்ன செய்கிறான்? 4 வெளிப்படுத்தல் 12:4 வெளிப்படுத்தின விசேஷம் 12 4 வசனத்தை வாசிப்போம். வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகளை பூமியிலே விழ தள்ளிட்டு. சபை வேண்டாம், அந்த ஸ்திரீயோடு சேர்ந்து கொள்ளாமல் சுயாதீனமாக பிரகாசித்துக் கொண்டு ஜீவியத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம, ஆண்டவரோடு உள்ள உறவெல்லாம் முக்கியப்படுத்தாம, வெறும் ஊழியம், நாங்கள் ஸ்டாரா ஊழியம் செய்கிறோம், எங்களுக்கு ஜனங்க பின்னாடி வரணும், நாங்கள் வந்து பாட்டு பாடுவோம், ஜபம் பண்ணுவோம், நாங்கள் கையை நீட்டுவோம், எல்லாரும் கீழே விழணும், நாங்கள் பயங்கர எழுப்புதல் பிரசங்கம் பண்ணுவோம், இப்படியெல்லாம் பண்ணி கொண்டு சபைக்கு அடங்காமல், யாருடைய தலைமைக்கும் உட்படாமல் இப்படி இருக்காங்கல்ல, அவங்க நிலைமை என்ன ஆகும்னா, இந்த சாத்தா என்ன பண்ணுவான், தன்னுடைய வாழ்நாள அவங்கள பூமியில இழுத்து போட்டுருவான். அவங்க நிலைமை பரிதவிக்கப்பட்ட நிலைமையா மாறிடும். பூமியில விழுந்தவங்க எப்படி வருகையில போக முடியும்? நாம் எல்லாரும் கிறிஸ்து உடனே உன்னதத்தில் அமர்ந்திருக்கிறோம். ஆத்மாவில உள்ளான மனுஷனே நம்ம உன்னதத்துல இருக்கிறோம். ஆனா இவங்க ஆரம்பத்துல உன்னதத்துல இருந்த மாதிரி இருந்தாங்க, ஆனா பூமியிலே விழ தள்ளப்பட்டு விட்டார்கள். இவங்களை அப்படி விழ தள்ளின அந்த பொய், அந்த வாள் எது? ஏசாயா 9 அதனுடைய 15 வசனத்தை படிக்கும்போது, ஏசாயா 9:15 வாசி. மூப்பனும் கணம் பொருந்தினவனுமே தலை, தலை பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே வால். அப்ப இந்த வால் என்ன? வலு சொற்பம் அதனுடைய வாளால இவங்களை கீழே விழத்தழுதே, அந்த வால் எது? பொய்போதகம், வேதத்துக்கு விரோதமாக பொய்போதகம், தவறான உபதேசங்கள், துருபதேசங்கள். பாருங்க, இன்றைக்கே நாம் அப்படிப்பட்ட பொய்போதகத்தினால, அந்த வாழ்னால பூமிக்குள்ள, பூமிக்கு கீழே தள்ளப்பட்டிருக்கிற, இழுத்து தள்ளப்பட்டிருக்கிற ஸ்டார்ஸ் நம்ம பார்க்கிறோம். அவங்க ஸ்டார் தாங்க, அவங்களுக்கு நல்ல கிருபை இருக்கு, நல்ல தாளந்து இருக்கு, பயங்கரமா பாட்டுகள் பயங்கரமா பாடுறாங்க, பயங்கரமா அவங்களுக்கு பிரசங்கம் பண்ற திறமை இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா, இந்த பொய்ப்போதகம் பண்றவங்களுக்கு இழுத்து கீழே தள்ளிட்டான். அவங்க பிரசங்கம் எல்லாம் பூமிக்குரிய பிரசங்கம். வேதத்துல இப்படி இருக்குன்னா, வேதத்துல அப்படி இருந்தா நான் இப்படிதான் செய்வேன் என்று துணிகரமாய் பேசுகிற ஆட்கள். பிரதர் சிஸ்டர், நீங்களும் நானும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா நட்சத்திரமாய் பிரகாசிக்க வேண்டும். அதே நேரத்தில் நாம் பாதுகாப்பான இடத்திலிருந்து பிரகாசிக்கணுமே ஒழிய, இப்படி ஒரு பரிதவிப்பு நிலைமை வந்துடக்கூடாது. அது மட்டுமல்ல, யூதா அந்த நிருபத்தில் ஒரு அதிகாரம் தான் இருக்கு, அதில் 13 வசனத்தில் போட்டிருக்கோம், மார்க்கம் தப்பி அழைகிற நட்சத்திரங்கள் அப்படின்னு யூதாவில் 13 வசனத்தில் போட்டிருக்கோம். மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமா இருக்கிறார்கள். மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள், இது யாருனா, இவங்க வந்து நட்சத்திரங்களா தான் இருக்காங்க, பிரகாசிக்கிட்டு இருக்காங்க, ஆனா சரியான மார்க்கத்துல, அதாவது தேவ சித்தம் என்கிற அந்த மார்க்கத்துக்குள்ள இல்லாமல் மார்க்கம் தப்பி அலைகிறவர்களாக காணப்படுகிறார்கள். திருவடியத்தில் போட்டிருக்கு, வழி தவறி திரிகிற விண்மீன்கள். சரியான ட்ராக்ல இல்லாம அவங்க பண்ணாங்க, இவங்க பண்ணாங்க, அவங்க அப்படி பண்றாங்க, அவங்க மூலமா அற்புதம் நடக்குது, அதனால நாங்களும் செய்கிறோம் என்றெல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறவர்கள். வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, தேவ சித்தம்னா அவங்களுக்கு முக்கியம் கிடையாது.
ஆனா வசனத்தை தான் பிரசங்கம் பண்ணுவாங்க, வசனத்தை தான் பேசுவாங்க. வழிதப்பி அலைகிற விண்மீன்கள் ஸ்டார் தாங்க, இவங்க ஸ்டார் தான். தேவ ஜனமே, பிரதர் சிஸ்டர், வருகையில் போக வேண்டுமானால் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் அவரோடு கூட இருந்தவங்களில் இப்படி பூமி அந்த பொய்ப்போதகமாகிய வாளால் இழுத்து தள்ளப்பட்ட, ஆனால் நட்சத்திரம்தான், அப்படி இழுத்து தள்ளப்பட்டவங்களாம் உண்டு, வழிதப்பி போனவர்கள் உண்டு. நீங்கள் 2 தீமோத்தேயு 4 அதிகாரத்தில் 10வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 4:10 வாசிப்போமாக. இதினிமித்தம் பிரயாசப்படுகிறோம். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் அங்க ஒருத்தரை பத்தி அங்க சொல்லியிருக்கு பாருங்க. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வை பாருங்க, பொய் போதகம் அவனை எடுத்துச்சு பாருங்க, இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசோனேக்கிய பட்டணத்திற்கு போய்விட்டான். பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து போய்விட்டான். பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து போய்விட்டானா? சோ இந்த உலகத்தின் மேல் ஆசை வைத்து அப்படி போனவர்கள் உண்டு, அப்படி போனவங்க உண்டு. மார்க்கம் தப்பி அலைகிறவர்கள் உண்டு, நட்சத்திரங்கள் தான், ஆனால் மார்க்கம் தப்பி அலைகிறவர்கள் அப்படிப்பட்ட கூட்டத்தார் இருக்கிறார்கள். விசுவாசம் என்னும் கப்பலை உடைத்து போட்ட மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள் உண்டு. தெரியுமா உங்களுக்கு, 1 தீமோத்தேயு 1:18-19 படித்தால் அப்படிப்பட்ட மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரத்தை பார்க்கலாம். அவர்கள் விசுவாசம் என்னும் கப்பலையே உடைத்து போடுகிறவர்கள். வாசிங்க 1 தீமோத்தேயு 1:18-19 வாசிங்க. இந்த நல்மான சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். வாசிங்க. வழிதவறி போகிற விண்மீனாக, தேவ சித்தம்னா முக்கியம் இல்ல, விசுவாசம் என்னும் கப்பலையே உடைச்சு போட்டுட்டான். நட்சத்திரங்களா கண்டிப்பா நம்ம பிரகாசிக்கணும், கண்டிப்பா அப்பதான் வருகையில போக முடியும். அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை பாதுகாப்பா இருக்கணுமே ஒழிய பரிதவிக்கிற நிலைமைக்கு போயிடக்கூடாது. ஆகவேதான் அந்த நாட்கள்ல பக்தர்கள் இப்படி பாடி வைத்தார்கள், தாரகை போல் நின்று
ஐயா நீங்களும் நானோ, அம்மா நீங்களும் நானோ சுடர்களா பிரகாசிக்கணும், நட்சத்திரங்களா பிரகாசிக்கணும். பட் நம்ம வந்து பாதுகாப்பான ஒரு ஸ்தானத்தில் நம்மை வைத்து கொண்டு பாதுகாப்பான அந்த சபை ஐக்கியம் அந்த அனுபவங்கள் அவைகளுக்குள்ளாக நம்மை வைத்து கொண்டு நட்சத்திரங்களா பிரகாசிக்கணும். அதை விட்டுட்டு ஒரு பரிதவிக்கப்படுகிற நிலைமைக்கு நேராக நம்முடைய வாழ்க்கை போய்விடக் கூடாது, பரிதவிக்கப்படுகிற நிலைமைக்கு நம்ம வந்துடக்கூடாது. ஆகவேதான் அந்த நாட்கள் எல்லாம் பக்தர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா, பாடுகிறாங்க, நேசரே வர இன்னும் தாமதம் தாரகை போல ஜொலித்தவர்கள் எல்லாம் இந்த தாரணை மீதிலே தயங்கி வீழ்ந்து விட்டார்கள். அதனால நம்முடைய வாழ்க்கையில எந்த மனுஷரையும் பார்த்தெல்லாம் போக கூடாது. கர்த்தரை தான் உறுதியா பிடித்துக் கொள்ளணும், ஆண்டவரைத்தான் உறுதியாக நாம் பற்றி கொள்ள வேண்டும். அப்போ நம்ம வாழ்க்கை பரிதவிக்கப்படுகிற ஊழிய செஞ்சேன்னு சொல்லி ஆண்டவர் யெஷுவா நம்மளை பார்த்து அக்கிரம செய்கைக்காரரே அப்படின்னு சொல்லிடக்கூடாது, என்னை விட்டு அகன்று போயிருங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது, உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அப்படியானால் நம் நட்சத்திரமா பிரகாசிக்கணும், ஸ்டாரா இருக்கணும். பட் பாதுகாப்பான நிலையில இருந்து கொண்டு நாம் ஸ்டாராக இருக்க வேண்டும். சபை ஐக்கியம் ரொம்ப முக்கியம். ஆறாவது நம்ம படிக்கிற ஒரு காரியம் என்னன்னா, இந்த நட்சத்திரங்களாக சுடர்களாக பிரகாசிக்கிறவர்கள் பிரதிபலிக்க வேண்டியவர். இவங்க வாழ்க்கையின் மூலமாக, ஊழியத்தின் மூலமாக, நீங்களும் நானும் நட்சத்திரங்களாக இருக்கிற நீங்களும் நானும் யாரை பிரதிபலிக்க வேண்டும்? இந்த ஹாக்கோகாவிம் அப்படிங்கிற வார்த்தை இருக்குதே, அதனுடைய எடுத்துக்க நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதனுடைய வேல்யூஸை போட்டு பார்த்தா அதில் என்ன வருது அப்படின்னா, அதனுடைய வேல்யூஸ் வந்து 58:103. இந்த 58:103 5+8+1+0+3 என்று கூட்டினால் 17 வரும். 17 என்பது நம்முடைய ஆண்டவர் யேசுவாவை குறிக்கிற நம்பர், இயேசுவை குறிக்கிற நம்பர். அப்படியானால் சிஸ்டர், நட்சத்திரங்களாக இருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் யாரை பிரகாசிக்கணும், யாரை பிரதிபலிக்கணும்? நம்மை அல்ல, நம்மள அல்ல, நம்முடைய பேர், புகழ், ரெவரண்ட்டு, பிஷப்பு, டாக்டரு, இதையெல்லாம் காட்டுவதற்கு அல்ல. இன்னைக்கு நிறைய பேருக்கு இதில் தான் ரெவரண்ட்டு, பிஷப்பு, டாக்டரு, என்னமோ டாக்டர் பட்டம், பிஷப்பு பட்டம்லாம் வாங்கிட்டா என்னமோ பரலோகத்துடைய வாசலே அடைஞ்ச மாதிரி இன்னைக்கு நினப்பு. இதெல்லாம் காசு கொடுத்தாவே கிடைக்குங்க, இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரே கிடையாது, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, தோத்திரம். அதனால இதையெல்லாம் காட்டுவதற்கு அல்ல, நாம் நட்சத்திரங்களாக பிரகாசிக்கும் போது நாம் யாரை பிரதிபலிக்க வேண்டும்? நம்முடைய ஆண்டவர் யேசுவாவை. யோது ஷின் வாவ் ஆயின், அதில் சிங்கிள் டிஜிட்டில் கூட்டினா 17 வரும். இங்கே 17 தான் வந்திருக்கு. அவரைத்தான் நாம் பிரதிபலிக்கணும். ஒன்னு யோவான் 3 அதனுடைய 1-3 வரைக்கும் இருக்கிற வசனங்களை படிக்கும்போது, ஒன்று யோவான் 3 அதனுடைய 1-3 வரைக்கும் படித்தா வாசியுங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்றும் அழைக்கப்படுகிறதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள், எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே, உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை, அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, இன்னும் வெளிப்படவில்லை. அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவருக்கு
ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனோ அவன் சுத்தமுள்ளவனாய் இருக்கிறது போல, அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். தன்னை அவன் என்ன செய்யணுமா? சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, நீங்களும் நானும் நம்ம வாழ்க்கையில ஒரு சரியான சுத்திகரிப்பு நமக்கு ரொம்ப முக்கியம். நல்ல ஒரு சுத்திகரிப்பு நமக்கு இருக்கணும். சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கையே கர்த்தர் விரும்புகிறார். ஆகவேதான் பாடுகிறோம், நம்முடைய வாஞ்சையெல்லாம் அதுவாகத்தான் இருக்கிறது. சோ அவரை போல நம்ம மாறினாதான் அவரை பிரதிபலிக்க முடியும். நட்சத்திரங்களா இருக்கிற நீங்களும் நானும் அவரை பிரதிபலிக்க வேண்டும், அவரை போல மாறணும். ஆகவேதான் பாடுகிறோம், பாவ மரியாமல் பாவமே செய்யாமல் போல மாற வேண்டும், அவரையே பிரதிபலிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த 17 என்கிற எண் மதிப்பு நமக்கு சுட்டி காட்டுகிறது. நட்சத்திரங்கள் யாரை பிரதிபலிக்க வேண்டும்? நம்மை அல்ல, நம்முடைய படிப்பு பட்டம் இதை அல்ல, அவரை பிரதிபலிக்க வேண்டும். கடைசியாக இப்படியெல்லாம் நம்ம நட்சத்திரங்களாக பிரகாசித்தால் நாம் அடைய போகிற லக்கு, சொல்ல போனா நாம் அடைய போகிற பரிசு 7வது, இப்படி நட்சத்திரத்தை போல பிரகாசிக்கிறவர்களுக்கு அவர்கள் அடைய போகிற பரிசு என்ன அப்படிங்கிறது இந்த ஹா கோக்காவிங்கிற வார்த்தையில அதை சிங்கிள் டிஜிட்ல கூட்டினா எல்லாம் மொத்தமா கூட்டினா 44 வரும். அவங்க அடைய போகிற பரிசு என்ன? அவங்களுக்கு வரப்போற பலன் என்ன? நீங்களும் நானும் அருமையானவர்களே, நம் நட்சத்திரமாக சுடர்களாக பிரகாசித்தால் இயேசு வருவார், நாம் அவரை மணவாளனாக சந்திப்போம். மணவாட்டியாக இந்த 44 ஹத்தான் ஹெத்து தவ்வு நுன் சோஃபித் ஹத்தான் அப்படிங்கிற வார்த்தையை தான் சொல்ல, ஏற்கனவே அந்த வார்த்தையை படிச்சிருக்கோம். நம்ம எல்லாருக்கும் உகந்த கல்லா மணவாட்டி, அவர் நம்முடைய மணவாளன். மணவாளனாகிய அவரை சந்திக்க நம்ம நம்ம அந்த சந்திக்கிற கூட்டமாக மாறிடுவோம். யுகாயுகமாக அவரையே நம்முடைய பரிசாக அனுபவிக்கிற பாக்கியத்தை, அவரையே நம்முடைய பலனாக அனுபவிக்கிற பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசித்து நாம் முடிப்போமாக. யோவானாகிய நான் புதிய எருசலேம்
ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டே அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கிறவர்கள் தான் ஆட்டுக்குட்டியானவருக்கு மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டி கூட்டமாக, அந்த ஹத்தானை சந்திக்கிற கூட்டமாக காணப்படுவார்கள். அவரோடு யுகாயுகமாய் வாழ்கிற பாக்கியத்தை பெறுவார்கள். பிரதர் சிஸ்டர், நீங்களும் நானும் யார்? சுடர்களாக பிரகாசிக்கிற கூட்டமாய் நம்ம இருக்கிறோமா? ஆண்டவருக்காக நீங்களும் நானும் சுடர்களாக பிரகாசிக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா, அல்லது ஏனோ தானோ என்று இருக்கிறோமா, அல்லது சுடர்களாக பிரகாசிக்கிறோம் என்கிற பேர்ல நாம் சபைக்கு அடங்காமல், யாருடைய நடத்திப்புக்கும் கீழே இல்லாம, சுயாதீனமாக மனம் போன போக்கில் போய்கொண்டிருக்கிறோமா? சுடர்களாக நம்ம பிரகாசிக்கணும். இந்த சுடர்களுக்குரிய அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில வரணும். அதே நேரத்தில் பாதுகாப்பாகவும் இருக்கணும். பரிதவிக்கப்பட்ட நிலைமை கூட போயிடக்கூடாது. உறவு ரொம்ப முக்கியம் பிரதர். ஆண்டவரோட நல்ல உறவு ரொம்ப முக்கியம். நம்முடைய ஜீவியம் ரொம்ப முக்கியம். நட்சத்திரத்தை நம்ம இதெல்லாம் படிக்கிறோம். அதோடு இணைந்து அவருக்கு ஊழியம் செய்யணும். நம்மளை ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவர் இயேசுவா வரும்போது அவருடைய வருகையில நம்ம எங்க இருக்க போறோம்? கன்னிகையாம் திருச்சபை பின்னும் சொல்லறிதாம் நிலை ருசிக்கிற இந்த நேரத்தில் நாம் எங்கே இருக்க போகிறோம்? அங்கே இருப்போமா? நம்ம ஒரு கேள்வியை கேட்கணும். நாம் அங்கே இருக்க போகிறோமா? நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ சொல்ல போறோம். நட்சத்திரங்களாய் அவர் விரும்புகிறபடி பிரகாசித்துக் கொண்டு சொல்ல முடியும், நான் அங்கிருப்பேன் நான் அங்கிருப்பேன் என்று தைரியமாய் சொல்ல வேண்டும். எல்லாம் உணர்ந்தவர்களாக எதிர்ப்பவளும் யோனி.
நம்பிக்கை வைத்து நிச்சயமா நம்மளை கைவிட மாட்டார், நம்மளை பூர்ணப்படுத்தி தம்மோடு சேர்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையோடு மகிமை நம்பிக்கையை அறிக்கையிடுகிறவர்களாக ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறப்பா. இந்த நாள்ல ஆயத்தத்தின் படிப்பினைகளை சொல்லி தந்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே சுடர்களை போல நாங்கள் பிரகாசிக்கணும், நாங்கள் விழித்திருக்கணும். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில காத்துக்கொள்ள வேண்டியவளை காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே நாங்கள் தரிக்க வேண்டியதை தரிக்கணும் அப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. சுடர்களை போல பிரகாசிக்கிற அனுபவத்தை தாங்க. சுடர்களாக நாங்கள் அநேகர் நீதிக்கு உட்படுத்தணும். நாங்கள் ராஜாக்களாக ஆண்டவரே அந்த விலையேற பெற்ற அனுபவங்களை நாங்கள் பெற்றிருக்கணும்ப்பா. ஆண்டவரே நட்சத்திரத்துடைய அனுபவங்கள் எங்கள் ஜீவியத்தில் வரட்டும். ஆண்டவரே எங்களுடைய ஜீவியத்தில் ஐயா நாங்கள் பாதுகாப்பு சபையின் ஐக்கியத்துக்குள்ள இருந்து நாங்கள் பிரகாசிக்க உதவி செய்யுங்க. எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய ஊழியம் ஒரு பரிதவிக்கப்பட்ட மார்க்கம் தப்பி அடைகிற நட்சத்திரமா அல்லது பூமியின் கீழே விழத்தள்ளப்படுகிற நட்சத்திரமா போயிடக்கூடாதுப்பா. ஆண்டவரே உம்மை பலனாக நாங்கள் அடையணும், உம்மை பிரதிபலிக்க உதவி செய்யுங்க. நீர் வரும்போது எங்கள் ஹத்தான் மனவாளன் எங்கள் ஆண்டவரே யேசுவாவை நாங்கள் அடைந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யுங்க ஆண்டவர். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யுங்க. எங்க எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. ஆயத்தப்படுத்துங்கப்பா. பென்னலோகிம் யேசுவா ஹமஷியாக் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஷலோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். சீக்கிரமாய் வருவதாக வாக்கு தந்தவரே, இந்த சியோன் மாது உமக்காக காத்து கிடக்கிறேன். சீக்கிரமாய் வருவதாக வாக்கு தந்தவரே, இந்த சியோன் மாது உமக்காக காத்து கிடக்கிறேன். கரம் பிடித்து ஆள வந்த கருணை கணவரே, மணவரைக்குள் அழைத்து செல்ல சீக்கிரம் வாருமையா. கரம் பிடித்து ஆள வந்த கருணை கணவரே, மணவரைக்குள் அழைத்து செல்ல சீக்கிரம் வாருமையா. எத்தனை நாள் ஏக்கத்தோ வாழ்வேன் ஐயா, என் எண்ணமெல்லாம் ஆசையெல்லாம் நீதானையா. எத்தனை நாள் ஏக்கத்தோ வாழ்வேன் ஐயா, என் எண்ணமெல்லாம் ஆசையெல்லாம் நீதானையா. என் மனம் வாடுதே கண்கள் புலமானதே, என் மனம் வாடுதே கண்கள் புலமானதே, பரிசுத்த முத்தத்திற்காய் காத்து கிடக்கிறேன். பரிசுத்த முத்தத்திற்காய் காத்து கிடக்கிறேன். எத்தனை நாள் இயக்கத்தோ வாழ்வேன் ஐயா, என் எண்ணமெல்லாம் ஆசையெல்லாம் நீதானையா. எத்தனை நாள் இயக்கத்தோ வாழ்வேன் ஐயா, என் எண்ணமில்லாம் ஆசையெல்லாம் நீதானையா.